بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. غنية ترقرية يلام ولا يهي يريبني نلدي يرهلي إن ريدنا بادي كبتت ورهل أنيدي ولي كبتت ورهل إن ر تلايبو تيرو سيئ بطرقر நாம் உலகத்திலே எத்தனையோ விதமான பாதிப்புகளை துன்பங்களை அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பிற மனிதர்கள் நமது பொருளாதாரத்திலே பொருளாதார மோசடியின் மூலமாக பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள். நமது நிலத்தை அபகரித்து அநீதி இழைக்கிறார்கள். நம்மை பற்றி புறம் பேசி நமது உள்ளத்தை புண்படுத்தி நம்மை கேலி பேசி இப்படி பல்வேறு நிலைகளிலே பொருளால் இடத்தால் சொற்களால் நாம் பாதிப்புக்கு ஆளாகி வருகிறோம். இவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துபவர்களை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கடுமையான எச்சரிக்கைகளை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிமுக்கு இலக்கணம் சொல்லுகிற பொழுது அல்முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி, யாருடைய கரத்தாலும் நாவினாலும் பிறர் துன்பத்தை அடையவில்லையோ நிம்மதியாக இருக்கிறார்களோ அவர்தான் முஸ்லிம் என்று சொல்லி பிறருக்கு எந்த வகையிலும் அநீதி இழைக்காமல் இருக்க வேண்டும், அந்த பண்புடையவர்தான் முழுமையான இஸ்லாத்திற்கு சொந்தக்காரர் என்று அநீதி இழைப்பதை கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது இஸ்லாம். அல்லாஹுவின் தூதரும் அதை பற்றி நமக்கு கடுமையான எச்சரிக்கைகளை சொல்லித் தருகிறார்கள். இத்தகி தாவத்தல் மதுலும் அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், அவனுக்கும் அவனது பிரார்த்தனைக்கும் இறைவனுக்கும் மத்தியிலே எந்த திரையும் இல்லை என்று நபி அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள். அநீதி இழைக்கப்பட்டவன் மன்னிக்காதவரை இறைவன் இவனது குற்றங்களை மன்னிக்க மாட்டான் என்று சொல்லிக் காட்டுகிறார்கள். நாளை மறுமையிலே அநீதி இழைக்கப்பட்டவன் அநீதி இழைத்தவனின் நன்மைகளை எல்லாம் கொள்ளையடித்துக் கொள்கிறான். அநீதி செய்தவனிடத்தே நன்மைகள் இல்லை என்று சொன்னால் அநீதி செய்யப்பட்டவன் பாதிக்கப்பட்டவனிடம் இருக்கக்கூடிய தீமைகளை எடுத்து இவன் செய்யாத தீமைகளுக்கு நாளை மறுமையிலே தண்டனை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே போன்று ஒரு மனிதனுடைய மானம் பொருளாதாரம் பிற மனிதனின் உரிமைகள் என்பது மக்கா முகர்ரமாவின் கண்ணியத்தை போன்று ஜுல்ஹஜ் மாதத்தின் கண்ணியத்தை போன்று அரஃபா தினத்தின் கண்ணியத்தை போன்று இன்ன அம்வாலக்கும் வஅராலக்கும் ஹராமுன் கஹுருமத்தி யௌமிக்கும் ஹாதா வஃபி ஷஹரிக்கும் ஹாதா வஃபி பலதிக்கும் ஹாதா. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜத்துல் விதாவிலே அரஃபா திடலிலே உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற பொழுது இந்த மாதம் எவ்வளவு கண்ணியமானதோ, இந்த நாள் எத்தனை மகத்துவமானதோ, நாம் இருக்கிற இந்த பூமி எந்த அளவுக்கு இறைவனால் மரியாதைக்குரியதோ, அதே போன்று ஹராமுன் ஹாதா இந்த நாளின் கண்ணியத்தை போன்று உங்கள் ஒவ்வொருவரின் மானமும் மரியாதையும் கண்ணியமானது, ஒவ்வொருவரின் உடமையும் பொருளாதாரமும் கண்ணியமானது, அதிலே நீங்கள் அத்துமீறி பிரவேசிக்காதீர்கள் என்று சொல்லி பிற மனிதர்களுக்கு அநீதி இழைக்க கூடாது என்பது சம்பந்தமாக மார்க்கம் பல்வேறு விதமான போதனைகளை நமக்கு சொல்லி தருகிறது. இந்த போதனைகள் நமக்கு திரும்ப திரும்ப நினைவூட்டப்படவும் செய்கிறது. ஒவ்வொரு தடவை பேசுகிற பொழுதும் ஒவ்வொரு அறிஞர்கள் உரை நிகழ்த்துகிற பொழுதும் பிற மனிதர்களின் உரிமைகளை பறிக்காதீர்கள் என்று சொல்லி நமக்கு சதாசர்வ காலமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நமது நினைவிலே அது பசுமைப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இது ஒரு நிலை, அநீதி இழைக்கப்படுதல் என்ற அந்த பிரச்சனையினுடைய ஒரு பக்கம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு இரண்டு புறங்கள் இருக்கும். ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களை போன்று எல்லா பிரச்சனைகளுக்கும் இரண்டு பக்கங்கள் இருக்கும். இரண்டு பக்கத்தையும் மார்க்கம் வலியுறுத்தும். இரண்டிற்கும் தேவையான வழிகாட்டுதலை இஸ்லாம் வழங்கும். அநீதி இழைக்க கூடியவனுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடியதை நாம் திரும்ப திரும்ப நினைவுபடுத்துகிறோம். அநீதி இழைக்கப்பட்டவனுடைய நிலைமை என்ன, அவனுடைய பங்களிப்பு என்ன, அநீதி இழைக்கப்பட்டு விட்டு நான் பாதிக்கப்பட்டு விட்டேன், என்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க வேண்டும், அது சம்பந்தமாகவும் மார்க்கம் வலியுறுத்துகிறது. ஆனாலும் பெரும்பாலும்
அந்த பாதிக்கப்பட்டவனின் நிலைமையிலிருந்து அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை பெரும்பாலும் நாம் பேசுவதும் இல்லை, நம்முடைய அறிஞர்கள் அதிகமாக அதில் கவனம் செலுத்துவதும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டு நிலைகளையும் சொல்லித்தான் எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு சொல்லி தருவான். எந்த விஷயத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, இஸ்லாத்துல இரண்டு பக்கங்கள் சம அளவில் உங்களுக்கு போதனை செய்யப்படும். ஒரு ஒரு அறிஞர் பேசுகிறார், மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது ரெண்டு நிலைமை, பேசுறவனுக்கு ஒரு நிலைமை, பேச்ச கேட்கிறவனுக்கு ஒரு நிலைமை. பேச்ச கேட்கிறவங்க என்ன பண்ணணும், பேசுற பேச்சுல செய்தி கரெக்டா இருக்குதா, சரியானது சொல்றாங்களா, கரெக்டானது ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். அது கேட்கிறவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஃபபஷிர் இபாதி அல்லதீன யஸ்தமியூனல் கௌல வயத்தபியூன அஹ்ஸன. நபியே, நீங்கள் சொல்லுகிற சொல்லிலே சரியானதை கேட்டு, சொல்லுகிற சொற்களை கேட்டு சரியானதை பின்பற்றுகிற மக்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். கேட்கிற மக்கள் சொல்லுகிறவரின் வார்த்தைகளை பார்த்து சரியானதை தேர்வு செய்ய வேண்டும். சொல்லக்கூடியவருக்கு மறுபுறத்திலே போதனை செய்யும். நீ சொல்லுகிற பொழுது சரியானதை சொல், நேர்மையானதை சொல், நீ செய்வதை சொல், செய்யாததை சொல்லாதே. லிமத்த கூழுன மாலா தஃபாலூர், நீ செய்யாத ஒன்றை ஏன் சொல்லுகிறா என்று சொல்லுகிறவனுக்கு அன்புசக்கும் அன்பும் தத்துலூனல் கிதாப். நீங்களுமோ வேதத்தை படித்துக் கொண்டு இருக்கிற நிலையில உங்களை நீங்கள் மறந்துவிட்டு பிறருக்கு நன்மைகளை சொல்லுகிறீர்களா? எனவே சொல்லக்கூடியவன் சரியானதை சொல், செய்ததை சொல் என்று சொல்லக்கூடியவனுக்கு போதனை, கேட்கிறவனுக்கு அவன் யாரு, அவன் எப்படி இருக்கிறான், சொல்றது கரெக்டா இருக்கிறானா, தப்பு செய்யறானா என்று நீ பார்க்காத அவனுடைய வார்த்தைகளை பார், சரியானதாக இருக்கிறதா என்று பார்த்து நீங்கள் பின்பற்றுங்கள். இப்படி எந்த பிரச்சனையோ, ஒரு செல்வந்தர் இருக்கிறார், ஒரு வறியவர் இருக்கிறார், தேவையுடையவர் போய் யாசகம் கேட்கிறார், யாசகனுக்கு ஒரு விதமான போதனை, பணத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிற செல்வந்தனுக்கு இன்னொரு விதமான போதனை. கையிலே பணத்தை வச்சிருக்கிறவனை பார்த்து சொல்லும், நீங்கள் பயப்படக்கூடிய அந்த நாள் வருவதற்கு முன்பு உங்களின் செல்வத்தை எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு நல்ல காரியங்களுக்கு உதவி செய்யுங்கள், செலவழியுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி செல்வத்தை கையில் வைத்திருப்பவனுக்கு ஒருபுறத்திலே போதனை, மறுபுறத்திலே கேட்கக்கூடிய மக்களை பார்த்து நீ கேட்காத, யாசகம் கேட்காத, சுயமரியாதைக்கு கேடு, மானமரியாதைக்கு ஊர் விளைவிக்கக்கூடிய நாளை மறுமையிலே எவன் யாசகம் கேட்கிறானோ அவன் இறைவனின் சன்னிதானத்திலே முகத்திலே சதை இல்லாமல் எலும்பும் தோளுமாக கொடூரமான காட்சியாக அவன் காட்சியளிப்பான், அவ்வாறு அவன் எழுப்பப்படுவான் என்று சொல்லி, யாசகம் கேட்கிறவன் கேட்காத ஒரு புறத்துல, கேட்கப்படுகிறவனுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்னொரு புறத்துல, எல்லா விதத்திலும் இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் இரண்டு பக்கங்களையும் பார்த்து இரண்டிற்கும் தேவையான சரியான முறையான வழிகாட்டுதல்களை இஸ்லாம் நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில அநீதி இழைக்கப்படுதல், பாதிக்கப்படுதல், தீங்கு செய்யப்படுதல் என்ற பிரச்சனையை பொறுத்த மாத்திரத்துல தீங்கு செய்யக்கூடியவனின் நிலை நமக்கு நன்றாகவே தெரிகிறது. செய்யக்கூடாது என்ற தண்டனையினுடைய செய்திகள் நாம் நன்றாகவே விளங்கி வைத்திருக்கிறோம். செய்யப்பட்டவனுடைய நிலைமை என்ன, இவனுடைய பதில் பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்கிற பொழுது பல்வேறு தரத்தை நிர்ணயித்து பல்வேறு விதமான சட்டங்களை பாதிக்கப்பட்டவனுக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. முதலில் சாதாரணமாக அடிநிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு போதனை என்னன்னு கேட்டா, உனக்கு பாதிப்பு நடந்துருச்சு, ஏதோ ஒரு பாதிப்பு, உன்னுடைய உடல் உறுப்புகள் சிதைக்கப்பட்டிருக்கலாம், உன்னுடைய பொருளாதாரம் பறிக்கப்பட்டிருக்கலாம், உன்னுடைய உறவினர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம், எந்த விதத்திலாவது நீ பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறவன் முதல் நிலையில கீழ்நிலையில என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, சாதாரணமா மனிதனுடைய எல்லா மனிதனுடைய இயல்பு என்ன சொல்லுவோம், நம்ம பாதிக்கப்பட்ட உடனே அந்த பாதிப்புக்கு பழிக்கு பழி தீர்க்கணும் அப்படிங்கறது எல்லாருடைய உள்ளமும் சொல்லும். நீ சாதாரணமா போ, உன்னை அடிச்சுட்டா அடிக்கணும்னு நினைக்கிறியா, அடிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கு. உன் குடும்பத்துல கொலை பண்ணிட்டு அவனை கொலை பண்ணணும்னு நினைக்கிறியா, கொலை பண்றதுக்கு அனுமதி கொடுக்குது. இப்படி கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று சொல்லி பழிக்கு பழி வாங்குகின்ற அந்த அனுமதியை இஸ்லாம் வழங்குகிறது. தாராளமா நீ செஞ்சுக்க, என்னுடைய உள்ளுணர்வு மனுஷன் பெரும்பாலும் நம்ம அந்த நிலையில தான் இருக்கிறோம். 99% மக்கள் எந்த நிலையில இருக்கிறோம்னா, இஸ்லாம் பாதிக்கப்பட்டவனுக்கு எதை கீழ்நிலையாக சொல்லுகிறதோ, தாழ்ந்த நிலையாக சொல்லுகிறதோ, அந்த லெவல்ல எல்லாரும் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறோம். சின்ன பாதிப்புனா கூட, ஒரு சின்ன மான மரியாதைக்கு பங்கம் விளைவிக்கப்பட்டால் கூட உடனே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறோம். பல வருஷத்துக்கு அது உள்ளுக்குள்ள கருவம் வச்சுக்கிட்டே இருந்து, என்னைக்குதான் வாய்ப்பு கிடைக்கும் இவனை கவுத்தலாம், என்னைக்கு இவன் நம்ம செஞ்ச காரியத்துக்கு பழிக்கு பழி வாங்கலாம் என்று சொல்லி வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு மனிதர்களே 90% வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த இயற்கையான மனிதனுடைய தேட்டத்தை இஸ்லாம் பூர்த்தி செய்யும். சரிப்போ, செய்யக்கூடாது, பாதிக்கப்பட்டவன் பழிக்கு பழி வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா அவன் அத்துமீறி வாங்குவான், தப்பு செஞ்சிருவான், பாதியா போயிருவான். எதுக்கு, இயல்பு கொடுத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சரி பரவாயில்ல நீ பழிக்கு பழி வாங்கிக்க, லா யுஹிப்புல்லாஹு ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கௌலி இல்லா மன் ஜுலிம். அது மாத்திரமல்ல, பாதிக்கப்பட்டவனுடைய உள்ளத்திலிருந்து குமுறுகின்ற நேரத்திலே அவனுடைய உள்ளம் வேதனைப்படுகிற பொழுது
வார்த்தைகள் கட்டுக்கு அடங்காமல் வெளியிலே வந்து விழும். இப்படி பண்ணி விட்டானேன்னு கஷ்டத்துல புலம்புவான். எப்படி இருந்த, அவனை எப்படி வச்சிருந்தேன், எவ்வளவு உதவி செஞ்சேன், நான் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சேன், என்ன இப்படி பண்ணி விட்டானே என்று நினைக்கிற பொழுது மனிதனுடைய உள்ளத்துல சராசரியாக அத்துமீறிய வார்த்தைகள் வரும். சாதாரண நேரத்துல நல்லவ பேசுறவங்க கூட கோபம் வருகிற பொழுது கொப்பளிக்கிற கேட்கக்கூடாத தீமை நிறைந்த சொற்களை சொல்லுவது சாதாரணமான இயல்பு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குரான் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குள பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882742827, இந்தியன் வங்கி, மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம், 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, போன் 044-2521-5226. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹத் போர்க்களத்தில் பங்கெடுக்கிறாங்க. உஹத் போர்க்களத்தில் நபி அவர்களுடைய பற்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு, முகம் கீறி கிழிக்கப்பட்டு, முகமெல்லாம் இரத்த சாயம் பூசப்பட்டு, அவர்கள் மரணத்தை தழுவி விட்டார்களோ என்ற அச்சம் ஏற்படுகிற அளவிற்கு அவர்கள் மயக்கமுற்று மீண்டும் எழுந்து நிற்கிறார்கள். பார்க்கிறார்கள், முகமெல்லாம் இரத்தம், தம்முடைய முகத்தை கோரப்படுத்தி அவர்களின் மீது கோபம் கொப்பளிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடனே சொல்லுகிறார்கள், கைஃபை உலகம் சிஜூ நபியகம், தங்களின் நபியின் முகத்தில் ரத்தத்தை சாயமாக பூசி காட்டி இந்த கூட்டத்தினர்கள் எப்படி ஜெயிக்க போகிறார்கள் என்று சொல்லி கோபாவேசத்திலே அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வருகிறது. ஒரு நபியினுடைய வாயிலிருந்து இப்படி வரக்கூடாதுன்னு நல்லா கண்டிச்சுதான். என்னதான் இருந்தாலும் நீங்க நபி, உங்களுடைய வாயில இது மாதிரியான சொற்கள் வரக்கூடாது, சபிக்கக்கூடிய சொற்கள் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருச்சு. லைஸலக்கும் இல்லல் அம்ரு ஷைஉன், இது மாதிரி நீங்க சொல்லக்கூடாது, அதிகாரத்துல உங்களுக்கு பங்கு கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனா பொதுவாகவே பாதிக்கப்பட்டவங்களுடைய நிலைமைக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, இப்படி மனுஷனுக்கு கோபம் வரும், பாதிக்கப்பட்ட நேரத்துல சில சொற்களை அத்துமீறி சொல்ல நினைப்பான், அந்த நேரத்துல நீ சொல்லிட்டு போ, லா யுஹிப்புல்லாஹு அல்ஜஹர பிஸூஇ மினல் கௌலி இல்லா மன் ஸலிம், அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கே தவிர வேறு யாருக்கும் தம்முடைய வாயிலிருந்து தீமையான சொற்களை சொல்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அநியாயம் செஞ்சவனுக்கு ஓகே போ, என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறான்ல வரத்தான் செய்யும், நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவான், எல்லா மனுஷனும் சொல்லுவான், சரி போ விட்டுரு, பாதிக்கப்பட்டவன் சொல்றியா சொல்லிக்க என்று சொல்லி பழிக்கு பழி வாங்குவதையும், அந்த பாதிக்கப்பட்ட நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகளை
தவறான வார்த்தைகளின் மூலமாக வெளியில கொண்டு வர்றதையும் மார்க்கம் பேசிக்ல அனுமதி கொடுக்குது. ஏன்னா அனுமதி கொடுக்கலாட்டி கண்டிப்பா தப்பு செய்வான். 90% பேர் அனுமதி வழங்காட்டி அந்த தடையை மீறுவாங்க என்பது நமக்கு நல்லாவே விளங்குது. ஏன்னா மனுஷன் பழிக்கு பழி வாங்கறது கூட பரவாயில்லைங்க. அதையும் தாண்டி தமிழ் ஒரு சொல்லு சொல்லுவாங்கல்ல, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு. அது மாதிரி யாம் பெற்ற துன்பம் பெருகை வையகம் நினைக்கிறவன எவ்வளவு பேர் இருக்கிறான். ஒருத்தன் வந்து அடிச்சு பாதிப்பு கொடுத்துருக்க தேவையில்லை, யாராலையும் இவன் பாதிக்கப்படல, இவனே இப்ப ஒரு வம்புல மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்குவான். அந்த வம்பு தான் பட்ட மாதிரி தான் பட்ட கஷ்டத்தை மத்தவனும் படணும்ன்றதுல பல பேர் ஆசைப்படுறவனே இருக்கிறான். ஒருக்க ஒருத்தன் என்ன பண்ணிருக்கா, அது மாதிரிதான் ஒரு சோத்து பக்கத்துல தனியா எல்லாரும் மக்கள் அப்படியா கூட்டமா அங்கிட்டு போயிட்டு வந்துருக்கும் பொழுது ஒரு சவுத்து பக்கத்துல நின்று முணு 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 முணுக்கிட்டே இருந்திருக்கிறான். ஒரு சின்ன பையன், ஒரு ஆள் பார்த்திருக்கிறார், ஏன் இவன் மட்டும் தனியா நின்று சவுத்துக்கிட்ட முணு முணுன்னு இருக்கிறானே என்ன செய்தி அப்படின்ட்டு கிட்ட வந்திருக்கிறார். அவன் 13 13 13 13 13 சொல்லிக்கிட்டே இருந்தான். என்னடா 13, இவன் கிட்ட போய் நின்னாலும் இவனை கவனிக்காத மாதிரி 13 13 இருந்திருக்கிறான். என்ன இளவன் தெரியலையே அப்படின்னு பக்கத்துல பார்த்தா ஒரு சோறு சவுத்து பக்கத்துல ஒரு சின்ன ஓட்டை கிடக்குது. என்ன இந்த ஓட்டை, இவன் 13 என்ன ஓட்டையை பார்ப்பான்னு சொல்லி லேசா அவன் பக்கத்துல நின்றுகிட்டு அப்படி ஓட்டை இப்படி எட்டி பார்த்துருக்கான். உள்ளுல பார்த்த உடனே உள்ள இருந்து எவனோ ஒரு கம்ப கொண்டு கண்ணுல டகார்னு ஒரு குத்து குத்திட்டான். குத்துன உடனே ஆணு வழியில துடிக்கான். இப்ப இவன் கத்துறான், 14 14 14 14. இது சொல்லலாமா இல்லையா, அப்ப எப்ப உள்ள பாக்காதரா, பார்த்தோம்னா குத்தி போடுவானுங்க. நான் முதல்ல அனுபவப்பட்டு விட்டேன், நான் முணு முணுக்கிறத பார்த்து இத்தனை பேர் அடி வாங்கியிருக்கேன்னு சொல்லலாமா இல்லையா. இன்னும் எத்தனை பேர் அடி வாங்கட்டும் வாங்கட்டும் சொல்லி நினைக்கிறவன் இருக்கிறான். நம்ம பட்டதை எல்லா பயிலும் படணும். இப்படி நினைக்கிற மனுஷன் போய் நீ பழிக்கு பழி அடி அடி கொடுத்தவனுக்கு நீ திரும்ப அடி கொடுக்காதுன்னு சொல்லி சொன்னா கேட்காம இருக்க மாட்டான். அதனால நீ வந்து பேசிக் லெவல்ல பழிக்கு பழி திருத்துக்கொள் என்று சொல்லி ஓகேன்னு சொல்லிடுச்சு. இது சாதாரண கீழ் லெவல், எல்கேஜி லெவல். அடுத்த கட்டம் ஒண்ணு இருக்கு, குரான் சொல்லி காட்டுது உறுதி நிறைந்த வீரம் நிறைந்த. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லும் பொழுது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லும் பொழுது, மூசா நபியை பத்தி சொல்லும் பொழுதெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அவங்களுக்கு கொடுக்கிற பட்டம் என்ன தெரியுமா, உலுல் அஸ்ம். இவர்கள் எல்லாம் வீரர்கள், உறுதிமிக்கவர்கள். எவ்வளவு பயங்கரமான கஷ்டம் வந்தாலும் அதுல ஜெயிச்சு நிக்கிறவங்க, கடைசி வரைக்கும் உறுதியா நிப்பாங்க, வீரத்துக்கு பேர் போனவங்க. ஒட்டுமொத்த ஊரும் திரண்டு நிக்குது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக. குடும்பம் எதிரி, அரச எதிரி, கிராம ஊர் மக்கள் எல்லாருமே எதிர்ப்புல நிக்கிறாங்க. இந்த கட்டத்துல எந்த மனுஷனா இருந்தாலும் யோசிப்பானா இல்லையா, கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது மனசுல தயக்க வருமா இல்லையா, எதுக்கு நமக்கு இந்த வம்பு, கொஞ்சம் பொறுத்துவோம், கொஞ்சம் அடக்கி வாசிப்போமே நினைப்பான். ஆனா இப்ராஹிம் பீடத்துல அந்த அடக்கி வாசிக்கிற பண்பு இருந்துச்சா, நல்ல கண்ணுக்கு முன்னாடி தெரியுது நெருப்ப மூட்டுறான், நெருப்ப மூட்டுறத பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க, விரகல்லி போடுறான் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. தப்பிச்சு போகணும்ன்ற நினைவாது வந்துச்சு அந்த மக்களுக்கு, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. தரவல் நீ என்ன தேவனாலும் செய், நெருப்ப மூட்டுறியா மூட்டு, அள்ளி போட போறாங்க போடு, நல்லாவே தெரியும். சில பேர் நினைக்கலாம் இப்படி சும்மா பூச்சாட்டி காட்டிட்டு போயிடுவான், நம்மள ஏமாத்தோம்ல, எல்லாம் செஞ்சா மிதிச்சு போடும் மிதிச்சு அப்படிமா, இவன் மிதிக்க மாட்டான் நல்லா தெரியும் செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை, அவன் சொன்னா செய்வான் நல்லாவே தெரியும். இந்த பையன் நெருப்ப மூட்டினாம்னா அள்ளி போட நினைச்சா போட்டுருவான், எவனும் கேட்க முடியாது, ஜனநாயகம் கிடையாது, ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாது, ஏன் தூக்கி போட்டான்னு போராட்டம் பண்ற எந்த ஒரு சட்டமும் நியதிகளும் இல்லாத ஒரு காலத்துல அவ்வளவு பெரிய எதிர்ப்புக்கு ஆளாகி நிற்கிறார்கள். துவண்டு ஓடாமல், புறக்கணித்து ஓடாமல், பரவாயில்லன்னு சொல்லிட்டு எதிர்த்து நிக்கிறாங்கல்ல, இது அல்லாஹ் வர்ணிக்கிறான். உள்நாசும் வீரம் நிறைந்த ஒரு காரியம், இது நல்ல உறுதிமிக்க ஒரு காரியம் என்று சொல்லி அவர்களை பாராட்டுகிறான். மூசா நபியை பாராட்டுகிறான், ஈசா நபியை பாராட்டுகிறான். இப்படி நபிமார்களை பற்றி சொல்லுகிற பொழுது என்ன வார்த்தையை உபயோகிப்பானோ அந்த வார்த்தையை இந்த பாதிக்கப்பட்ட மக்களை பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீ உள் அஸ்மாக இருக்க விரும்புகிறாயா, அதுக்கு நான் வழி சொல்லி தர்றேன். பாதிக்கப்பட்டவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. வஜஸா உஸ்ஸையத்தின் ஸையத்தும் மிஸ்லுஹா ஃபமனாஃபா வஸ்லஹ ஃபஜ்ருஹு அலல்லாஹ். ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை, அதே போன்ற ஒரு தீமை பரிகாரமாக கூலியாக அமையும். ஒருத்தன் ஒரு தப்பு செஞ்சா நீங்க அதுக்கு பதிலுக்கு பதில் செஞ்சீங்க, ஓகே. இதை தாண்டி யார் பதிலுக்கு பதில் செய்யாமல் மன்னிக்கிறாரோ, திறந்த மனதோடு அவர் செய்த குற்றங்களை மன்னிக்கிறாரோ, மறக்கிறாரோ, இன்னும் உலகத்திலே சீர்திருத்தம் செய்கிறாரோ, அவருக்குரிய கூலி அவருடைய இறைவனிடத்திலே இருக்கிறது. வலமனின் தசரபாத உல்மிஹி ஃபவுலாய்கமா அலைஹிம்மின் சபீல். யார் அநீதி இழைக்கப்பட்டதற்கு பிறகு அந்த அநீதிக்கு எதிராக களஞ்சிறங்குகிறார்களோ, பழிக்கு பழி வாங்குகிறார்களோ, அவனே எதுவும் குற்றம் சொல்ல முடியாது. அல்லாஹ் அப்படியே சொல்றான், அவன் மேல குற்றம் சொல்றதுக்கு வழி இல்லை, ஏன்னா நம்ம செஞ்சுக்கணும் அனுமதி கொடுத்துட்டோம்ல,
ஆனாலும் அந்த அநீதிக்கு பிறகு யார் பொறுமையை மேற்கொள்கிறார்களோ انما السبيل على الذين يظلمون الناس ويبغون في الارض بغير الحق اولئك لهم عذاب اليم ولمن صبر وغفر ان ذلك لمن عزم الامور அதுக்கு பிறகு யார் அதை பொறுத்து அந்த பாவத்தை மன்னிக்கிறார்களோ அந்த துன்பத்தை மன்னிக்கிறார்களோ அவர்கள்தான் உலுல் அஸ்ம் என்ற உறுதிமிக்க வீரம் நிறைந்த காரியத்தை செய்யக்கூடியவர்கள் நீங்க வீரனா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் இஸ்லாத்தின் மரபுகளின் அடிப்படையில் உங்களின் வீரத்தனத்தை நீங்கள் வெளிப்படுத்த நினைத்தால் உங்களுக்கு யாரேனும் கஷ்டம் அளித்தால் தீங்கு கொடுத்தால் தவறு செய்தால் அந்த தவறை திறந்த மனத்தோடு மன்னிப்பதற்கு முன்வாருங்கள் பழிப்பழி வாங்கலாம் வேண்டாம்னு சொல்லல ஆனாலும் அதை விட ஒரு எதில் எல்லாத்திலையுமே கிரேடு கூடுறதுக்குதான் ஆசைப்படுறோம் ஒரு ஸ்டார் ரெண்டு ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்படுறோம்ல 5000 சம்பளம் 10000 சம்பளம் ஆகணும்னு ஆசைப்படுறோம்ல 5-2 ஆகணும் 2-1 ஆகணும்னு விரும்புறதில்ல உலகத்துல எல்லாருமே மேல் நோக்கி செல்லுகிற பொழுது உயர்வை நோக்கி ஆசைப்படுகிற பொழுது இந்த நிலையிலும் பாதிக்கப்பட்ட நிலையிலும் நீங்கள் உயர்வை ஆசைப்படுங்கள் மேல் நோக்கி செல்வதற்கு பிரியப்படுங்கள் மன்னிப்பை கை கொள்ளுங்கள் உலுல் அஸ்ம் என்ற வீரம் நிறைந்த மக்களாக நீங்கள் மாறி போய்விடுவீர்கள் என்று சொல்லி வீரத்துக்கு அளவுகோலா உறுதிக்கு அளவுகோலாக மன்னிக்கிற பண்பை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பாக்குறோம் எந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையில மன்னிக்கிற பண்பை கையில் எடுத்திருந்தாங்க அப்படின்னா நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நபியே நீர் மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர் என்று திருமறை குர்ஆன் நபி அவர்களுடைய அந்த உயர்ந்த குணத்தை பற்றி பேசுகிறது அந்த உயர்ந்த குணத்தின் தாயகமாக மன்னிக்கிற பண்பினுடைய மணி மகுடமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரைத்துகிறார்கள் மன்னிப்பதை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்றான் எந்த அளவுக்கு நீ மன்னிக்கணும் தெரியுமா வத்த கசீரும் மின் அஹ்லில் கிதாப் லவ் யருதுனக்கும் மின் பாதி ஈமானிக்கும் குஃபாரா வேதக்காரர்கள் சில பேர் ஆசைப்படுறான் என்ன ஆசைப்படுறான் தெரியுமா ஹசதம் மின் இந்தி அம்புசிஹிம் அவனிடத்தில் இருக்கிற பொறாமையினால மின்பாதி மாத்த பையன் அழகும் ஹக்கு அவனுக்கு சத்தியம் இதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் அவன் தடுக்கிற பொறாம நீங்க சொல்ற மார்க்கம் தான் சத்தியம் அவனுக்கு தெரியுது ஆனாலும் உள்ளுக்குள்ள அவனு போயிட்டானுல மேல மேல போய்கிட்டு இருக்கிறானுல நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுல நாடுகளை வெற்றி கொண்டு இருக்கிறானுல இவர்களை வழி எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த பொறாமை என்ன செய்ய சொல்லுது லவ் மின்பாதி ஈமானிக்கும் குஃபாரா நீங்க ஈமான் கொண்டதுக்கு பிறகு உங்களை அவங்க காஃபிராக மாத்துறதுக்கு ஆசைப்படுறான் இவனை எப்படியாவது வெளியெடுத்துடணும் ஈமான்ல இருந்து தசை திருப்பிடணும் சத்திய பாதையில இவனை போகவிட கூடாது நம்ம தான் கெட்டு போனோம் அவனும் சேர்ந்து கெட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறான் இது எல்லா சமுதாயத்திலும் எல்லா இடத்துலயும் உள்ளது இப்ப நாம கூட இன்னைக்கு பாக்குறோம் இத்தனை அறிஞர்கள் மார்க்கத்தின் பெயரால் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய சமுதாயத்தின் மார்க்க அறிஞர்களை பார்க்கிறோம் மார்க்க அறிஞர்கள்ல ஒரு 50% பேருக்கு தாம் செய்யக்கூடிய தவறுகள் மௌலுது ஃபாத்தியா சத்தம் தர்கான் சொல்லிட்டு எத்தனையோ தப்பு செய்யறாங்களே அதை தவறு என்று உணராமலே மதரசாக்கள்ல பட்டம் கொடுத்துட்டான் ஆலிம்சான் பேர் சொல்லிட்டான் அப்படின்றதுனால விவரம் தெரியாம தவறுகளில் மூழ்கக்கூடிய ஒரு பகுதியினரும் இருக்கிறார்கள் இன்னொரு பகுதியினர் எப்படி தெரியுமா நல்லா தெரியும் சத்தியம் இதுதான் நம்ம பக்கம் பொய் தான் இருக்குது நம்மள்கிட்ட நேர்மை இல்ல இது ஓதக்கூடாது இப்படி போகக்கூடாது இப்படி நடக்க கூடாது இணைவு கற்பிக்க கூடாது என்பதை தெரிந்திருந்தும் சத்தியத்தை உணர்ந்ததற்கு பிறகும் நம்மீது இருக்கிற பொறாமையின் காரணமாக நம்மை வழிகெடுக்கிறது ஒரு கூட்டம் உட்கார்ந்துகிட்டு இருக்கா இல்லையா ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் பி ஜே எம் ஐ சுலைமான் ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய் வெளிநாடு 400 ரூபாய் தனி இதழ் 9 ரூபாய் உங்கள் டிராஃப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள் மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள் மருத்துவ பகுதி சிறுவர் பகுதி திருமண தகவல் பகுதி அதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய் வெளிநாடு 400 ரூபாய் தனி இதழ் 9 ரூபாய் உங்கள் MOD-களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1 நாளை மறுமையினுடைய நிகழ்வுகளை திருமறை குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அப்படியே விளக்குகிற பொழுது மறுமை நாள்ல அப்படியே மக்கள் எல்லாம் அல்லோல கல்லோலப்பட்டு நிற்பான் என்ன ஏதுன்ற விவரம் தெரியாது முட்டி மோதிக்கிட்டு இருப்பான் ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருப்பான் அப்ப பார்க்க ஒரு சீன் அப்படியே திருமறை குர்ஆன் வர்ணிக்குது எப்படி உலகத்துல இன்னைக்கு உலகத்துல ரெண்டு விதமான கூட்டத்தை பாக்குறோம் ஒன்னு அறிஞர்கள் என்ற மேல்தட்டு கூட்டம் இன்னொன்று அவாம்கள் என்ற கீழ்த்தட்டு கூட்டம் ரெண்டு லெவல்ல இருக்கிறாங்களா நாங்களாம் அறிஞர்கள் சொல்லிக்கிறா நாங்க 7 வருஷம் படிச்சுட்டோம் 10 வருஷம் படிச்சுட்டோம் இந்த மாதிரி நீ படிச்சிருக்கேன் கேள்வி கேட்கிறாங்கல்ல சரிப்பா நீங்களாம் அறிஞர்கள் காலல்லதீன ஸ்தக்பரு பெரியவர்கள் தம்மை உயர்வாக கருதியவர்கள்
பால் அல்லதீன ஸ்துல்ஃபு தம்மை பலகீனமாக நமக்கு ஒன்றும் தெரியாது, நமக்கு அழிப்புக்கு அர்த்தம் தெரியுமா பேக்கு அர்த்தம் தெரியுமா என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லி தம்மையை பலகீனமாகவும் அறிஞரும் அப்படித்தானே சொல்றாங்க. அவங்க நம்மள தன்னை உயர்வா காட்டும்போது உனக்கு தெரியுமா நீ எல்வசம் படிச்சிருக்கியா சொல்லு அழிப்ப கருத்தம் சொல்லு அப்படின்னு கேட்கிறாங்கல்ல. தமக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்கிற ஒரு கீழ்த்தட்டு கூட்டம், தம்மை எல்லாம் தெரிந்தவர்களாக கருதக்கூடிய மேல்தட்டு கூட்டம், மேல்தட்டு கூட்டத்தினர் சொல்லக்கூடியதை இந்த பாமரர்கள் தமது அறியாமையினால் அவர்கள் சொல்லுவதை முழுக்க முழுக்க நம்பி அவர்களுக்கு பின்னர் போய்கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு மறுமையில சீனு அங்க அங்க அல்லோல அல்லோலப்பட்டு அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு பாப்பா ஏத்தாப்புல ஆலிம்ஸ் வருவாங்க, உலகத்துல பெரிய ஆளா இருந்தாங்கல்ல அவங்க வருவாங்க. இவனுக்கு சந்தோஷமா தாங்க முடியல, வந்துட்டாரியா ஏ வந்துட்டார் அஜர்த்த வந்துட்டாரா, இன்னும் நமக்கு கவலை இல்ல வந்து எல்லாம் பேசிக்குவாரு அவர் அல்லாட்ட பேசிக்குவாரு அப்படின்ட்டு வந்துட்டு அஜர்த்த பார்த்து சொல்லுவாங்களாம் முகுணும்னு அண்ணா மீன் அதாபில்லா மின்சை அஜர்த்தே அல்லாஹ் வேதனன்ட்டான் நரகம்ட்டான் சிக்கலா போச்சு பெரிய மண்டடியில மாட்டிக்கிட்டு இருக்கோம் நல்லவேளை நீங்க வந்தியன்தும் முகுணூன அண்ணாமின் அதாபில்லாஹிமின் செய் அல்லாவுடைய இந்த வேதனையிலிருந்து கொஞ்சத்தை எங்களுக்கு நீங்கள் குறைத்து தர மாட்டீர்களா, கொஞ்சம் டிஸ்கவுண்ட் போட மாட்டீங்களா? அவன் ஜவுளி கடையிலையும் ஒவ்வொரு ஜுவல்லரியிலையும் 5% 10% சீசனுக்கு டிஸ்கவுண்ட் அடிக்கிற மாதிரி அல்லாட்ட சொல்லி நீங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வாங்கி தரக்கூடாதா? முகுணூன அண்ணாமின் அதாபில்லாஹிமின் செய் அல்லாவுடைய வேதனையிலிருந்து கொஞ்சத்தை எங்களுக்கு நீங்கள் தளர்த்துவதற்கு இறைவனிடத்திலே கேட்க கூடாதா? அப்ப அவங்க சொல்லுவாங்களாம் அல்லாட்ட வேதனை குறைக்க சொல்லி நான் கேட்கலாம் அல்லாஹ் நீ என்ன புலம்பிட்டு இருக்கிற உன்ன மாதிரி நானும் புலம்பிட்டு இருக்கிறேன், நாங்கள் உலகத்திலே நேர்வழியில் இருந்திருந்தால் நாங்கள் உங்களுக்கு நேர்வழி காட்டியிருப்போம், நானே கெட்டு குட்டிச்சோரா போயிருந்தேன் ஏன் பின்னாடி வந்து நீ மட்டும் உருப்பிட்டா போவ, நான் ஏன் லெவல் அப்படித்தான்டா உலகத்துல நானும் தப்பு செஞ்சேன் நீ என் தப்புக்கு பின்னாடியே வந்துகிட்டு இருந்த. இத கேட்ட உடனே அந்த பாமரனுக்கு நெஞ்சு அடைச்சிர மாதிரி இருக்கும், என்ன அஜர்த்தும் கை விட்டு விட்டாரு இப்ப நம்ம யார போய் எங்க போய் கேக்குறது அப்படின்னு தள்ளாடி புலம்ப ஆரம்பிச்சிருவானா. அப்ப அஜர் சொல்லுவானா பாலு சவாவுன்னு அலைனா அஜர்னா அம் சபர்னா மாலனா மி மஹிஸ் நீ பொறுமையா வாய் பத்திக்கிட்டு இருந்தாலும் ஐயோ இப்படி ஆயிட்டேன்னு புலம்பினாலும் ஒன்னும் பண்ண முடியாது, எல்லாம் சேர்ந்து அங்கத்தான் போய் அழுகணும் எல்லாரும் சேர்ந்து வாங்கன்னு அஜர் சொல்லிட்டு போயிருவாராம். உலகத்துல தான் கெட்டு போனேன்னு தெரியுது, கெட்டு போன சொல்லிவிட்டு நல்ல வழியை காட்ட வேண்டியதானே, நாளைக்கு மறுமையில போய் புலம்பு போகுது. இப்படி அந்த யகுதிகள் கூட்டம் யூதர்கள் கூட்டம் தான் நேர்வழியை தெரிந்து கொண்டு அதற்கு மாற்றமாக இருக்கிறவங்க முஸ்லீம்களின் மீது கொண்டிருக்கிற பொறாமையினால் ஈமான் இருந்து இவர்களை குஃப்ரின்பால் அழைக்க ஆசைப்படுகிறார்கள். ஹசதம் மிம்பாதி அம்ஃபுசிஹிம் மிம்பாதி மா தபய்யன லஹும் அல் ஹக் ஃபஅஃபு வஸ்ஃபஹு ஹத்தா யத்தி அல்லாஹு பிஅம்ரிஹி. இது எவ்வளவு பெரிய குற்றம், தெரிஞ்சுக்கிட்டே தப்புன்னு தெரியுது அவன் தான் நேர்வழியில் இருக்கிறான்னு தெரியுது, அப்ப நேரான வழியை காட்ட வேண்டியவர்கள் தவறான பாதையின்பால் இறை நம்பிக்கை கொண்டவர்களை குஃப்ரின்பால் அழைத்து போவது என்பது எத்தனை பெரிய கோபத்திற்குரிய செயல். நம்மளை எப்படி கோபப்படுத்தணும், நரகத்துல கொண்டு போய் தள்ளுற வேலை இல்லையா, நான் சொர்க்கத்துக்கு போய்கிட்டு இருக்கிறேன் வாடா உன்னை இதை விட சூப்பர் சொர்க்கத்துல கொண்டு போய் தள்ளுறேன்ட்டு கடைசியில நரகப்படுகுழியில கொண்டு போய் தள்ளுன இந்த பாவிகளின் மீது எவ்வளவு கோபம் வரும், எத்தனை வேகம் வரும், அவர்களை என்ன செஞ்சாலும் தகும் என்கிற அளவிற்கு நம்முடைய உள்ளம் குமுறுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் இத்தனை பெரிய பாவத்தை அவர்கள் செய்திருந்தாலும் நபியே ஃபஃபு அவர்களை மன்னியுங்கள், வஸ்ஃபஹு அதை புறக்கணியுங்கள், அல்லாஹ் அவர்களுக்கு தீர்ப்பை தருவான், நீங்க விட்டுருங்க போறேன் சரியா தொலைஞ்சு போறேன் போட அல்லாஹ் உனக்கு பாத்துக்குவான்னு சொல்லிட்டு அதை மன்னிச்சு எவ்வளவு பெரிய குற்றத்தை கூட மன்னிக்க சொல்லி அல்லாஹ் பேசுகிறான். சர்வ சாதாரணமாக சாதாரணமாக நமக்கு ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்களை பெருசுபடுத்தி பேசிக்கிட்டு குடும்பத்துக்கு மத்தியில பிரச்சனை, நண்பர்களுக்கு மத்தியில பிரச்சனை, இயக்கங்களுக்கு மத்தியில பிரச்சனை, ஏன் இத்தனை பிரச்சனை, தவறுகள் செய்ய செய்யாதவனா மனுஷன், மனுஷனை பத்தி மனுஷன் நினைங்க முதல்ல, மனுஷனை இறைவனா நினைக்காதீ, மன்னிக்காத பண்பு நம்ம இடத்துல வர்றதுக்கு என்ன காரணம், மன்னிக்கவே மாட்டேங்கிற என்ன காரணம், தப்பே செய்யக்கூடாது நமக்கு யாரும் அப்படிதான் நினைக்கிறோம். அப்படி உலகத்துல ஒருத்தன் உண்டா காட்டுனீங்க, தப்பே செய்யாத ஒருத்தன் உலகத்துல இருக்கிறானா, புல்லு பணி ஆதம கத்தாவும் ஆதமுடைய மக்கள் அத்தனை பேரும் தவறு இழைக்கக்கூடியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சான்றுரைத்திருக்கிற பொழுது யார் அண்ணன் தப்பு செய்வான், அப்பன் தப்பு செய்வான், அம்மா தப்பு செய்வாங்க, புள்ள தப்பு செய்வான், செய்கிற தவறுகளை மன்னிக்கிற பண்பு கையில் எடுங்கப்பா. ஹிந்தாவை பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தகப்பனார் ஹம்சாவுடைய உடலை கீறி கிழித்து குடலை எல்லாம் மாலையாக போட்டு ஈரலை கடித்து துப்பிய அந்த வெறிவிடித்த பெண் அன்றைக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வர்றாங்க ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவானு, அவர்களை அல்லாஹ் புரிந்து கொள்கிற அளவிற்கு சஹாபி என்ற லிஸ்டுக்குள்ள சேர்றாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில்
அத்தனை பெரிய கொடுமையை நினைக்கிற பொழுது என்னுடைய உறவினரின் உடல் கீறி கிழிக்கப்பட்டு உள்ளிருந்து ஈரல் எடுத்து கடித்து துப்புவதை நான் பார்த்தால், அதை கேள்விப்பட்டால், அதை பார்க்கிற பொழுதும் அதை கேள்விப்படுகிற பொழுதும் என்னுடைய உள்ளம் எவ்வளவு குமுறும். இத்தனை பெரிய கொடுமையை செய்த அவன் எனது கைகளில் கிடைத்தால் கொன்று போடுவேன், அவனை சுக்குநூறாக்குவேன் என்று என்னுடைய உள்ளம் கோபத்தின் உச்சிக்கே செல்லுமே. நபி அவர்களுக்கும் அப்படித்தான் இருந்தது, கோபம் வந்தது. ஆனாலும் அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்று வருகிற பொழுது தாராள மனப்பான்மையோடு அல்லாஹ்விற்காக வேண்டி அவர் செய்த அந்த பாவத்தை மன்னிக்கிறார்கள். மன்னிச்சாலும் உள்ளுக்குள்ள சைத்தான் வந்து இடைஞ்சல் பண்றான், மன்னிக்காத. நாம சில நேரத்தில் நினைப்போம், சரி போறான் அப்படின்னு விட போனாலும் சில பக்கத்துல நம்ம பக்கத்துல ரெண்டு மேப்படியான வச்சுப்போம், அவன் வந்து நின்றுட்டு போங்க இவனெல்லாம் ஊட்டியன்னு வச்சுங்க, நாளைக்கு இதே மாதிரி உங்க தலையில யாரு திரும்ப மசாலா அரைப்பான், திரும்ப நீங்க இதெல்லாம் நல்ல இல்ல பெரிய தாராள மனம் தாராள மனம் சொல்லிட்டு மன்னிச்சுட்டு கடைசியில் அவதிப்படாதீன்னு சொல்லிட்டு பாயிண்ட் எடுத்து பின்னு போட்டு விடுவானே. அது மாதிரி நம்ம பக்கத்துல எப்ப பார்த்தாலும் சைத்தான் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, சைத்தான் கெடுத்துருவான். சைத்தான் இந்த பெண்ணை நான் திரும்ப திரும்ப பார்த்தால் என்னுடைய பெரிய தகப்பனாரின் சிந்தனை என்னுடைய உள்ளத்திலே மீண்டும் மீண்டும் வரும். அவர் கீறி கிழிக்கப்பட்டதனுடைய நினைவை குத்தும். முல்லாய் குத்துகிற பொழுது அந்த கோபம் இந்த ஹிந்தாவின் மீது படர்ந்து விடக்கூடும். எனவே ஹிந்தாவே மன்னிச்சிட்டேன், நானு விட்டுருங்க, உங்களை அல்லாஹ் மன்னிப்பான், நானும் மன்னிச்சிட்டேன். ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப என் முகத்து முன்னாடி வந்து நின்னீங்கன்னா அந்த நினைப்பு வரும், அதனால் என்னுடைய முகத்தை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், அடிக்கடி உங்க பேச கொண்டு காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தாராள மனதோடு மன்னிக்கிறார்கள். சைத்தான் வழிகெடுத்து விடாமல் இருப்பதற்கு ஒரு வழியையும் செய்து கொள்கிறார்கள். சைத்தான் கெடுப்பா, நீங்க மன்னிக்க நினைக்கிப்பீங்க ஆனா விடமாட்டான். அல்லாஹ் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா பனி ஆதம் லா யஃத்தினன்னக்கும் ஷைத்தான் கமா அக்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னத்தி யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா லியுரியஹுமா ஸௌஆத்திஹிமா இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைஸு லா தரவுனஹும். ஆதமுடைய மக்களே, சைத்தான் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம். உங்களின் பெற்றோர்களை ஆதத்தையும் ஹவ்வாவையும் சுவனத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு அவன் செய்த சூழ்ச்சியிலே அவர்கள் எப்படி சிக்கிக் கொண்டார்களோ அதே போன்று சைத்தானிய சூழ்ச்சியிலே நீங்கள் சிக்கிக் கொள்ளாதீர்கள். அவர்களின் மானத்தை வெளிப்படுத்துவதற்காக உடைகளை எப்படி உரிந்தானோ களைந்தானோ அதே போன்று நீங்களும் அவனுக்கு உங்களின் உடைகளை கொடுத்து விட்டு மானம் இழந்து நிற்காதீர்கள். அவன் உங்களை பார்க்கிறான், நீங்கள் பார்க்காத விதத்திலே. அவன் மாத்திரமல்ல, அவனுடைய கூட்டமும் சேர்ந்து பார்க்கிறது. சைத்தான் லக்கும் அதுவும் இன்ன சைத்தான் லக்கும் அது, சைத்தான் பயங்கரமான பகிரங்கமான விரோதி. எனவே அந்த விரோதியை விரோதியின் இடத்தில் வைத்து பாருங்கள். சைத்தான் வருவான், கோபத்தை மூட்டி மன்னிக்க வேண்டிய நேரத்தில் மன்னிக்க விடாம தடுப்பான். சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்க. அந்த நேரத்தில் நபிகளான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில ஒருக்கர சுருளா உட்கார்ந்துருக்கிறான். ஏத்தாப்புல பார்த்தா ஒரு ஆளுக்கு இது மாதிரி எவனோ ஒருத்தன் டென்ஷனை கலப்பி விட்டான் போல இருக்கு. அவரு கோபத்துல தை தை தைன்னு குதிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் தூரத்துல இருந்து பாக்குறாங்க, பார்த்து விட்டு பக்கத்துல இருக்கிற தோழத்தை சொல்றாங்க, இன்னி ஆலமு கலிமத்தன், நான் எனக்கு இப்ப என்கிட்ட ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு சொல் இருக்குது, இந்த சொல்ல இந்த மருந்தை அந்த ஆளை யூஸ் பண்ணாருன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கோபம் தனியும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் என் கையில இருக்குது, அது ஒரு சொல் அப்படிங்கிறான். என்னன்னு கேக்குறா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கோபம் கொப்பளித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல அந்த மனுஷன் அல்லாஹ்விடத்துல ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடட்டும், கண்டிப்பாக இந்த கோபம் அடங்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உடனே ஒரு சஹாபி எஞ்சி போறார், போய் கோபப்பட்டு இருக்க அந்த மனுஷன் போய் அப்பா அல்லாஹ்ட இருந்து பாதுகாப்பு தேடு அப்படிங்கிறாரு. அந்த மனுஷன் பாதுகாப்பு தேடிட்டு போயிருக்கான், இல்ல என்ன பார்த்தா லூஸ் மாதிரியே தெரியுது, அல்லாஹ்ட அப்படிங்கிறாங்க. அவனுக்கு கோபம் குறையல, அது வேற பிரச்சனை. ஆனாலும் நபி அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்க, சைத்தான் வருகிற பொழுது உங்களை நல்லறங்களில் இருந்து திருப்புகிற பொழுது உங்களுக்கு கோபம் ஊட்டுகிற காரியத்தை ஒருவன் செய்து அதை மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வரவிடாமல் சைத்தான் தடுக்கிற பொழுது உடனே நீங்க சொல்லுங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இந்த விரட்டி அடிக்கப்பட்ட சைத்தானிடமிருந்து யா அல்லாஹ் உன்ட பாதுகாப்பு தேடுறேன், நான் பழி வாங்குதல் என்ற நிலையிலிருந்து அதற்கு உயர்ந்த உலுல் அஸ்ம் என்ற நபிமார்களுக்கு சொல்லப்படுகிற உறுதிமிக்க வீரம் நிறைந்தவர்களின் ஸ்தானத்தில் நான் போய் உட்காரணும், யா அல்லாஹ் சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கொடு. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான
அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே, வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல் மாடி மூர்தரு மன்னடி சென்னை 1 போன் 656-90-810. அந்த செய்திக்கு போகணும், போக விடாம இருப்பான் இயன்ற வரைக்கும், அவனோடு போராடி சைத்தானிடமிருந்து ஜெயித்து மன்னிக்கிற பண்பை நமது கரத்திலே நாம் கொண்டு வர வேண்டும். இதுக்கு அல்ல ஒரு காரணத்தையும் சொல்றான், அற்புதமான காரணம். அதை கேட்ட யாரும் நம்முடைய வாழ்க்கையில தான் தனக்கு செஞ்ச எதிரிகள், குடும்பத்தினர்கள் செய்த துரோகம், தான் இழைக்கப்பட்ட பாதிப்பு அத்தனையும் மறந்துவிட்டு மன்னித்து விட்டு எதிரி இடத்திலே போய் கைகுலுக்க ஆசைப்படுவார்கள். ஒரு காரணத்தை அல்ல, ஒரு வரலாற்றை சொல்லி சொல்லி காட்டுறான். நமக்கு எல்லாம் தெரியும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மீறி அவங்க அவர்களுடைய பெயரில் இட்டு கட்டப்பட்ட செய்தி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகன் ஆயிஷா தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னு ஊர் ஊரா பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறவர் அபூபக்கரிடத்தில் உதவியை பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய மிஸ்தர் என்ற ஒரு சஹாபி. அல்லாஹ் கடைசியில் வசனத்தை இறக்குறான், ஆயிஷா தப்பு பண்ணல, நல்ல பெண்மணி, பரிசுத்தமான பெண்மணி, நீங்க தான் தப்பு பண்ணிட்டீங்க, அவதூறு சொல்லிட்டீங்க, இது தப்புன்னு சொல்லி இருக்க கூடாதா, அவதூறான வார்த்தை, இதுல இருந்து நீங்க தவறு கொள்ள கூடாதா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் விசனத்தை இறக்கி வச்சதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கோபம்னாலும் கோபம், அப்படிப்பட்ட கோபம், என் மகன் மீது, இந்த பத்னியின் மீது, இந்த கருப்பு கரசையின் மீது அவதூறு செல்வதற்கு என்னிடத்திலே உதவியை பெற்றுக் கொண்டிருக்கிற உனக்கு எப்படி அப்பா மனம் வந்தது, இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்ச உனக்கு இனிமே நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், விட்டு இனிமே இந்த உனக்கு உதவின்ற நாமமே இருக்காது, ஆள விடு அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் சித்தியம் சத்தியம் செய்யறாங்க, எல்லாமே சத்தியமா உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேன். உண்மையில இது நியாயமா இல்லையா? நம்ம நம்ம நிலையில இருந்து பார்த்தா என் தகப்பன, என் தாய அல்லது என் சகோதரிய, என்னுடைய மனைவிய, என்னுடைய பிள்ளைய தப்பு செஞ்சுட்டான்னு ஒருத்தன் ஊர் ஊர அவதூறு கிளப்பி அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னா நான் பண்ணுவேனா? எவனுக்காவது மனசு வருமா? சாதாரண நிலையில இருக்கிற யாருக்கும் மனது வராது. அதே போன்று அபூபக்கர் அவர்களுக்கு மனம் வரவில்லை, உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க, மன்னிக்க மாட்டேன்னாங்க. அல்லாஹ் வசனம் இருக்கிறான், வலா எழுத்தலி உளுள் பதலி மின்கும் உங்களில் வசதி படைத்தவர்களும் இறைவனுடைய அருள் கொடுக்கப்பட்டவர்களும் ஏழைகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் அல்லாஹ்வின் பாதையிலும் உதவி செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். வல் யாஃபு, மன்னியுங்கள், இது மாதிரி உங்களுக்கு தப்பு செஞ்சவங்களை மன்னியுங்கள். வல் யஸ்ஃபஹு, அவர்களை புறக்கணியுங்கள். சொல்லிட்டு சொல்றான் அடுத்த வசனம், அலா துஹிப்புன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? வார்த்தையை பாருங்க, அல்லாஹ் உன்னை மன்னிக்கணும், நீ எவ்வளவு தப்பு பண்ற மனுஷன், நீ எத்தனைடா தப்பு பண்ற, ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுக்கு நாம் செய்கிற தவறுகளை இறுதியில தூங்குகிற பொழுது பட்டியல் போட்டு பாருங்க, எத்தனை பொய் என் வாயிலிருந்து வந்துச்சு, எத்தனை புறம் என் வாயிலிருந்து வந்துச்சு, எத்தனை தொழுகையை வீணடித்திருக்கிறேன், எத்தனை நாட்களின் நோன்புகளை புறக்கணித்திருக்கிறேன், எத்தனை பார்வைகளை தவறாக வீசியிருக்கிறேன், எத்தனை இறைவனின் சட்டங்களை மீறியிருக்கிறேன், இறைவனின் வரம்புகளை புறக்கணித்திருக்கிறேன். ஒரு நாளைக்கு நூத்து கணக்கில் லிஸ்ட் போடலாம் அப்பா மனுஷா, நீ என்ன நினைக்கிற? இத்தனை தப்பையும் செஞ்சு முடிச்சுட்டு தொழுகையில தொழுக முடிஞ்சோன்னு ஹல்லா என்ன மன்னிச்சிடறாரப்பே, நான் தெரியாம பண்ணிட்டேன்பா, என்ன விட்டுறா, நாளைக்கு மறுமையில எனக்கு தண்டனை கொடுத்துறான் அல்லா, நரகத்துல கிடந்தவங்களா என்னால தாங்க முடியாதுன்னு கதறல. ஒண்ணு, நீ செஞ்ச தப்ப அல்லா மன்னிக்கணும்னு விரும்புறல, அப்படியானால் உனக்கு பிறர் செய்த தவறை நீ மன்னித்து காட்டு, அந்த பண்பு உன் கையில எடு. அல்லா உங்க நம்மிடத்துல எப்படி நடக்கணும் நாம விரும்புறோமோ அப்படி பிறர் இடத்துல நடக்கணும். அல்லா சொல்றான், நீங்க அல்லாவிடத்தில் எதை எதிர்பார்க்கிறீங்களோ அதே போன்று பிறரிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தி காட்டுங்கள். இது அக்கீல் இழக்கும் தஃப்சஹு ஃபில் மஜாலிஸ் ஃபஃப்சஹு யஃப்சஹு அல்லாஹு லக்கும். ஒரு சபைக்கு வர்றீங்க, இடம் இல்ல, நெருக்கடியா இருக்குது, அல்லாஹ் சுவனத்தை உங்களுக்கு இடம் தர வேண்டும் என்று ஆசைப்பட்டால், இடம் இல்லாட்டி நெருக்கடிச்சுக்கிட்டா வாப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒதுங்கி காலை சுருக்கி சம்மணத்தை மடக்கி அவனுக்கு இடத்தை கொடுத்து பாரு, அல்லாஹ் உனக்கு இடம் கொடுப்பான். யார் ஒருவன் உலகத்திலே வாழ்கிற பொழுது ஒரு மனிதனின் துன்பத்தை துடைப்பதற்கு முயற்சி செய்கிறானோ அல்லாஹ் நாளை மறுமையிலே அவனுடைய துன்பத்தை துடைப்பான். ஒரு மனிதன் தனது சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற காலமெல்லாம்
அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான். நீங்க நினைப்பீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ண போனேன் ஏன் வேலை கெட்டு போச்சுன்னு, கண்டிப்பா கிடையாது. பிறருக்கு உதவி செய்வதற்காக வேண்டி உங்களின் நேரத்தை நீங்கள் செலவழித்தால், உங்களின் பொருளாதாரத்தை நீங்கள் செலவழித்தால், உங்களின் உழைப்பை நீங்கள் செலவழித்தால், உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைக்கு அல்லாஹ் பொறுப்பேற்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் ஹெல்ப் பண்ணுனா அந்த வேலை கெட்டு போமா? அல்லாஹ் உதவி செய்யும் போது வேற யாருங்க வேணும்? உங்க தொழில் கெட்டு போகுமா? உங்களுடைய நேரம் கெட்டு போகுமா? உங்களுடைய குடும்பம் கெட்டு போகுமா? ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உனக்கு அல்லாஹ்வின் உதவி வேண்டுமா, உனது சகோதரனுக்கு நீ உதவு. நாளை மறுமையிலே துன்பத்தை இறைவன் போக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? இந்த உலகத்திலே உனது சகோதரனின் துன்பத்தை நீ போக்கு. உனக்கு அல்லாஹ் இடமளிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? மற்றவர்களுக்கு நீ இடமளித்து வாழு. இப்படி சொல்லுறத பூரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமையில நீங்க அல்லாஹ்விடத்தில் எதை எதிர்பார்க்கிறீங்களோ அதே போன்று உலகத்திலே மற்றவர்களிடத்திலே நடங்கள். எதை விதைக்கிறீர்களோ அதையே நீங்கள் அறுவடை செய்வீர்கள். வினை விதைத்தவன் வினையைத்தான் அறுப்பான், விதை விதைத்தவன் அதற்கான அறுவடையை கைகளிலே பெறுவான். மன் வசல வசலஹுல்லாஹ், யார் உறவினரை சேர்ந்து வாழ்கிறாரோ அவரை அல்லாஹ் சேர்கிறான். ஓமன் கத்தா கத்தாஹுல்லாஹ், யார் அவர்களை துண்டிக்கிறாரோ அவர்களை அல்லாஹ் துண்டிக்கிறான். போங்க, அதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் துஹிப்புன. அந்த வார்த்தையை படிக்கிற யாரும் மன்னிக்காம இருக்க, அல்லாஹ் கேட்கிற வார்த்தை தான் அல்லாஹ் துஹிப்பு. நீங்க பிரியப்பட மாட்டீங்களா? ஐ யஃஃபிர் அல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஆசைப்பட மாட்டீர்களா? விரும்புறல்ல பண்ணீங்க. உங்களுக்கு செஞ்ச தப்பு செஞ்சவங்களை கணக்கு போட்டு பார்த்து எத்தனை பேரை நான் அவனை அவனுடைய தப்பை மன்னிக்காம இருந்திருக்கிறேன். அவன் செஞ்ச குற்றத்துக்காக வேண்டி நீங்க நல்லதுதான் செஞ்சீங்க, உங்க மேல தப்பே சொல்லல அல்லாஹ். நீங்க கரெக்ட், உங்களை குற்றம் சொல்லல. உங்களை அநியாயமா உங்க காசை சுரண்டுனா, நீங்க கொடுத்து வச்ச காசை வாங்கிக்கிட்டு இல்லைன்னு சொன்னா, உங்களை தேவையில்லாம திட்டுனா, உங்க மீது பொய் சொன்னா, நீங்க செய்யாத செஞ்சதா சொன்னா, அவதூறு சொன்னா, புறம் பேசினா, நீங்கள் தான் பாதிக்கப்பட்டவர்கள். உண்மையில நீங்கள் நல்லவர்கள் தான், உங்களின் மீது குற்றம் இல்லை. ஆனாலும் நீங்க கோபப்படுறதுக்கு நியாயம் இருந்தாலும், பழிக்கு பழி வாங்குவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டாலும், அதை விட்டு விட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு வாங்கப்பா, மன்னிச்சு பாருங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். ரெண்டாவது நிலைய சொல்றான் அல்லாஹ். மூணாவது ஸ்டெப்புக்கு வர்றான், ஹை லெவல். இது வந்து ரொம்ப, இது சொல்றதுக்கு முந்தைய பீடிகைகள்லாம் போட்டுதான் அல்லாஹ் சொல்றான். இது சாதாரணமா கிடைக்காது, எல்லாரும் விரும்பின உடனே கிடைக்கிற பாயிண்ட் கிடையாது. இது அநீதி இழைக்கப்பட்டவன் முதல் நிலை, பழிக்கு பழி, கெட்ட வார்த்தைகள் உபயோகப்படுத்துவதற்கான அனுமதி, மன்னிக்கிற நிலை. மூன்றாவது ஸ்டேஜுக்கு வர்றான், வமாயுல் அக்காஹ இல்லாது ஹவ்வின் அவையும். யார் மிகப்பெரிய அன்பளிப்பு பொக்கிஷம் வழங்கப்பட்டாரோ, அருள் உடையவரோ, அவரை தவிர வேறு யாருக்கும் இது கைவர பெறாது. இந்த சொல்ல போற ஸ்டேஜ், மூணாவது ஸ்டேஜ் ரொம்ப உயர்வான ஸ்டேஜ், கிட்ட நிக்க முடியாதா? அதை செஞ்சா அல்லாவுக்கு சந்தோஷமான சந்தோஷம், அவ்வளவு பெரிய சந்தோஷமா சொல்றான். அதை சொல்லும் போதே சொல்றான், அதை நீங்கள் கடைபிடித்தால் அது ஒரு மாய ரசவாதமா? அது என்ன ஒரு காரியத்தை பண்ணு தெரியுமா? இதல்லதி பைனக அற்புதத்தை செய்து காட்டும். உங்களை கொன்று குவிக்க ஆசைப்பட்ட எதிரிகள் கூட உங்களுக்காக உயிர் துறக்க தயாராகிற நண்பர்களாக மாறிவிடுவார்கள். அப்படி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும் சாதாரணமா? அது என்ன, அடிக்கிறதுக்கு கம்பத்துக்கிட்டு வந்தவன் எனக்கு பாதுகாப்புக்காக வேண்டி கம்பு பிடிச்சி நிக்கிறவன அவனை மாத்திரம்னா அது சாதாரணமானதா? இறைவனின் புறத்திலிருந்து ஒரு பெரிய பங்களிப்பு அருள் கிடைக்கப்படாதவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. இவ்வளவு பீடிகை போட்டுப்பட்டு அதுக்கு ஆசைப்படு, எல்லாத்திலையும் மேல மேல போகணும்னு ஆசைப்படுறதுல. அது மாதிரி உலகத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த பாதிக்கப்பட்டவனுடைய நிலைமையில இருக்கக்கூடிய நீ இந்த அளவுக்கு மிகச்சிறந்த உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு ஆசைப்படு. எதிரியை நண்பனாக கையில எடுக்கிற அந்த அற்புதத்தை நிகழ்த்துவதற்கு ஆசைப்படு. அது என்ன தெரியுமா? இது பில்லத்தி அஹ்சன். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம்? பங்கு சந்தையில் ஈடுபடலாமா? இன்சூரன்ஸ் செய்யலாமா? எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா? குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள். 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விசன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு.
ஐந்து டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1. தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் புதிய வெளியீடு மாதம் ஒரு பிரசுரம் கட்டுரைகளின் தொகுப்பு விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1. வலா தஸ்தவில் ஹசனத்து வலா சஜ்ஜியா, நன்மையும் தீமைகளும் சமமாகாது. உனக்கு தீங்கு செய்தவனுக்கு நீ நன்மையை பகரமாக கொடு. அந்த தீமையை தடுக்க நீ அந்த தீமையை நன்மையின் மூலமா தடுத்து பாரு. ரொம்ப ஹை லெவலு. நன்மை செய்யறதுக்கு மனசு வர சாதாரணமா வரும்னு நினைக்கிறீங்களா? மன்னிக்கிறதுக்கே வரமாட்டேங்குதுங்க. இவ்வளவு தொங்கு தொங்குறமே, சரி போடான்னு விட்டு தொலைன்னு சொல்றதுக்கே மனசு வர மாட்டேங்குது. என்ன அடிச்சவனுக்கு, என்ன மிதிச்சவனுக்கு, என் குடும்பத்தை பழி தீர்த்தவனுக்கு, என் குடும்ப உறுப்பினர்களுக்கு அநீதி இழைத்தவனுக்கு கொண்டு போய் காசையும் மனத்தையும் கொடுத்து சிரித்த முகத்தோடு அவனை வரவேற்று பேசுவதற்கு எப்படி மனம் வரும்? சிரமம் கஷ்டம் இல்லைன்னு சொல்லல, ஆனாலும் நீங்கள் அதற்காக முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு தீங்கிழைத்தவருக்கு நன்மையை பரிசாக கொடுத்து அந்த தீமையை தடுத்து நிறுத்துங்கள். வள்ளுவர் சொல்லுவா, ஒரு குறள் ஒன்று சொல்லுவாங்களே, இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். தப்பு செஞ்சிட்டான் ஒருத்தன், அவனுக்கு நீ பதில எப்படி கொடுத்து பாரு, அவன் வெக்கப்படுற மாதிரி நல்லது செஞ்சு பாரு, அப்படி கூணி கூறி. இந்த மனுஷனுக்கா நம்ம இப்படி பண்ணிவிட்டோம்? கஷ்டப்பட்டு நிக்கிறான், ஏற்கனவே என் காசை சுருட்டிட்டு போனான், ஆனால் இப்ப கைக்கு வழி இல்லாம நிக்கிறான், இடம் இல்லாம நிக்கிறான், சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறான், சாப்பாடுக்கு வழி இல்ல, போடுறதுக்கு டிரெஸ்ஸுக்கு வழி இல்ல, குடும்பம் கஷ்டப்படுது, பிள்ளைக்கு பால் மாவு வாங்குறதுக்கு கையில காசு இல்ல, தெருவோட பிச்சை எடுத்துட்டு அழைக்கிறான், கூப்பிட்டு இந்தா புடுறா, இந்த சாப்பாடு வச்சுக்கடா, இந்த அப்படி டிரெஸ் வாங்கிக்க, உன் பிள்ளைக்கு பால் மாவு வாங்குறதுக்கு காசு அப்படின்னு கையில காசை கொடுத்து பாருங்க, உதவியை செஞ்சு பாருங்க. அன்னைக்கு அவருடைய கண்களில் இருந்து வருகிற கண்ணீரை நீங்கள் பார்ப்பீர்கள். இப்படிப்பட்ட ஒரு புண்ணியவனுக்கு, இவ்வளவு இறக்கமுள்ள மனுஷனுக்கு, இப்படி நல்லது செய்யற மனுஷனுக்கு போய் நாம அநியாயம் பண்ணிட்டனே. நாம அநியாயம் செஞ்சதுக்கான தண்டனை தான் அல்லாஹ் நம்மளை இப்படி ஆக்கிட்டானோ தெரியலையே. கைய பிடிச்சிட்டு அழுவான், மன்னிச்சுக்கங்க அப்பா அழுவான், அது வரைக்கும் உங்கள்ட்ட வந்திருக்க மாட்டான். உங்களை ஏமாத்திட்டு உங்கள்ட்ட வாங்கின பணத்தை கொடுக்காம ஓந்திருப்பி ஓடினவன், இதுவரைக்கும் உங்களின் முகத்தை பார்ப்பதற்கே வெக்கப்பட்டுக் கொண்டிருந்தவன், இன்றைக்கு உங்களின் கரத்தை பிடித்து அழுவான், என்னை மன்னித்து விடுங்கள், அன்றைக்கு நான் செய்த பாவத்திற்கு தண்டனை இன்றைக்கு நான் அனுபவிக்கிறேன், அல்லாஹ்விற்காக அந்த பாவத்தை மன்னியுங்கள் என்று உங்களின் கரங்களிலே விழுந்து கதறி அழுவான். அல்லாஹ்விடத்திலே போய் சன்னிதானத்திலே மண்டியிட்டு அழுவான். அதுக்கப்புறம் உங்களையும் அவனையும் பிரிக்க முடியாது. என்னத்தான் நீங்க வெளியே போட நாயன்னு சொன்னால் உங்க காலக்கால சுத்தி வர்ற நாய் மாதிரி வந்து நிற்பான். நண்பனாவான் அதான் அல்லாஹ் சொல்றான், நீ கொடுத்து பாரு, தீமை செய்தவனுக்கு நன்மையை பகரமாக அன்பளிப்பு செய்து பார். கண்ணஹு வலியும் ஹமீம், அப்படியே நெருங்கிய உறவை போன்று உனக்கு பாதுகாவலனாக, நண்பனாக, நேசனாக அவன் மாறி போவான். முயற்சி எடுங்க, இன்னைக்கு உறுதி எடுங்க, இன்ஷால்லா இன்றைக்கு ஒரு பட்டியல மனக்கண்ணுக்குள்ள கொண்டு வாங்க. எத்தனை பேரை நான் புறக்கணித்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில, எனக்கு தப்பு செஞ்சதுக்காக வேண்டி எத்தனை பேர் மீது நான் கொடுமை செய்திருக்கிறேன், பழிக்கு பழி வாங்கி இருக்கிறேன், எத்தனை பேரை நான் புறக்கணித்திருக்கிறேன். எத்தனையோ குடும்பங்கள்ல அல்ப காரணங்க, பெரிய காரணம்லாம் இருக்காது. இவங்க வீட்டுக்கு போகும்போது அவ உள்ள இருந்து உடனே வந்து வான்னு கேட்கலாம், வந்து அரை மணி நேரம் ஆச்சு, அதுக்கு பிறகு வந்து வான்னு கேட்டாலும், மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு பாட்டு பிடிச்சிட்டு இன்னும் நான் வரவே மாட்டேன், எனக்கு மானம் இல்லையா, ரோசம் இல்லையா, இது என்னடா பெருசா, அரை மணி நேரம் கழிச்சு கேட்டதுனால ஓ உடம்புல அரை கிலோ குறைஞ்சிருச்சா, அல்லது அந்த ஆள் உடம்புல ஒரு கிலோ கூடி போச்சா, என்ன நடந்துச்சு, ஏதோ வேலையில இருந்திருப்பாங்க, நீ வந்த உடனே அப்படி வரவே இருக்கலாட்டி என்னங்க, பண்ணிக்க தெரியாதா, புறக்கணிக்க தெரியாதா, அப்படி உன்னை அவனுடைய வீட்டிற்கு செல்லுகிற பொழுது உன்னுடைய உறவினர்கள் உன்னை மறுக்கிறார்களா, பேசுகிறார்களா, அவர்கள் உனது வீட்டை நாடி வருகிற பொழுது அவர்களை கண்ணியப்படுத்திப்பார். அவன் புள்ள கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிடல, பெருசா புறப்பட்டுக்கிறியா, உன் புள்ள கல்யாணத்துக்கு நீ கொண்டு கொடுத்துப்பார், என் புள்ள கல்யாணம் வச்சிருக்கிற வான சொல்லு, நம்ம கூப்பிடல, இந்த மனுஷன் வந்து கூப்பிடுறானே, நாம அன்னைக்கு கூப்பிட்டுருக்கணும், வீட்டுல நம்ம வந்ததுக்கு பிறகு அங்க வட்டமே சமாளம் நடக்கும். நான் அன்னைக்கே சொன்ன கேட்டியா, நல்ல மனுஷன், அந்த ஆளுக்கு கொடுக்க வேணாம் சொல்லி ஓம் பேச்ச கேட்டேன் நானு, உள்ளுக்குள்ள 7.5 பேர். அது மாதிரி சூழ்நிலை உருவாகும். நன்மையை பகரமாக்குங்க ஒவ்வொரு காரியத்திலும், நீங்க நினைத்து பாருங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நன்மையை. அறிவுடையவர்களை பத்தி சொல்றான், அறிவாளி யாரு தெரியுமா, அறிவாளி அறிவாளி நம்ம யார சொல்லுவோம், அதை பூரா புரட்டி போட்டு விட்டு அல்லாஹ் ஒரு லிஸ்ட் போடுறான், எவன் தெரியுமா அறிவாளி, அதை படிச்சு பார்த்தோம்னா நம்ம லூசு, இவனும் அறிவாளி,
இவனுக்கு போய் அறிவாளி எவனா சொல்லுவானா? நம்ம அறிவாளி சொல்றது லிஸ்ட் பூரா ஒரு மாதிரி இருக்கும், அல்ல அறிவாளி சொல்றது லிஸ்ட் பூரா ஒரு மாதிரி இருக்கும். அல்ல அறிவாளி யாரும் சொல்லலாம் தெரியுமா? அப்ப நம்ம நம்ம நடைமுறையில் எடுத்துக்குமே. சோ பக்கா லூசரமா இருக்கும் ஒரு காரியம். ஒரு அறிவாளிகள் கூட்டம் சேர்ந்து தீர்மானிச்சு அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அன்னைக்கு ஒருத்தர் சொல்ல என்னன்னா, வெளிநாடு சிங்கப்பூர் போனாராம். போனவரு சிங்கப்பூருக்கு போயிட்டு அங்க எல்லாம் பாக்குறாரு, அந்த கிளீன் சிட்டியை பாக்க ரொம்ப சுத்தமான ஒரு துப்புனா கூட வெள்ளி ஃபைன், 50 வெள்ளி ஃபைன் இருந்தான். அதனால வாயில எச்சு வந்தாலும் அரை மணி நேரம் எச்சியை வச்சுக்கிட்டே போய் குப்பத்தொட்டியை பார்த்து துப்பிட்டு வர்ற அளவுக்கு ஏன்னா சட்டம் கடுமையா இருக்கு. பாக்குறான் ஒருத்தன் அங்கங்க பாத்ரூமு யூரின் போறதுக்கு லெட்ரின் போறதுக்கு கட்டி வச்சிருக்கிறான். மற்ற இடத்துல போக கூடாது, மரம் செடி கொடி எங்கிட்டு இருந்தாலும் போகாம எங்க கட்டி வைக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல போறாரு, இருந்துட்டு வந்துடுறாரு. வெளியே எங்கிட்ட ஓரத்துல நின்று அங்கிட்டு இங்கிட்ட அவசரம் சொல்லிட்டு காரை ஓபன் பண்ணிட்டு சடக்குன்னு இறக்கிறோம் அப்படின்னு நினைச்சாம்னா டகார்னு போலீஸ் வந்து லத்தி சார்ஜ் பண்ண கூடு கூடு 50 வெள்ளி கூடு 100 வெள்ளி கூடுன்னு சொல்லிட்டு ஃபைனை போட்டு தீட்டிடுறான். வெளியே இருந்தாம்னா ஃபைனை போட்டு போறான். கரெக்டா போக வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாம்னா சரி போன்னு விட்டுறான். அந்த ஆளு நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. வந்து பார்த்தா அங்கிட்டு பார்த்தா அவன் பில்டிங் கட்டி வச்சிருக்கான் முறையா போறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நகராட்சி கங்கூசு பொது கழிப்பிடம் கட்டண கழிப்பிடம் எழுது. அங்க போய் சரி கட்டி வச்சிருக்கான போலான்னு உள்ள போனா, ஏய் உள்ள போனோம்னா காசை கூட அப்படிங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு வேப்ப மரத்து அடியில் ஒருத்தன் காசே கொடுக்காம ஃப்ரீயா ஓபன் பண்ணி விட்டு விட்டுருக்கான். இல்ல முறையா போறவன்ட்ட காசு கேட்கிற, முறை இல்லாம போறவன சும்மா விட்டு வச்சிருக்கிறிய. இது வந்து ஒரு பெரிய திட்டம் போட்டு தீர்மானம் வச்சு அதுக்குன்னு ஒரு பஞ்சாயத்தை கூட்டி எவ்வளவு காசு வசூலிக்கலாம், 50 பைசா 1 பைசா 1 ரூபாய், அதுக்கு ஒரு பெரிய மணிக்கணக்கில் 150 பேருடைய நேரத்தை செலவு பண்ணி அதுக்கு ஒரு கவுன்சிலரை போட்டு ஒரு வார்டு மெம்பரை போட்டு அதை கண்காணிக்கிறதுக்கு காசை வசூல் பண்றதுக்கு லூஸ்தனமா ஒரு சட்டத்தை போட்டு வச்சுட்டு பெரிய அறிவார்ந்த சட்டம்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ற அறிவாளி லிஸ்டே வேற. அல்லாஹ் சொல்றான், இன்னமா யதஸக்கரு உலுல் அல்பாப், அறிவுடையவர்கள் தான் படிப்பினை பெறுவார்கள். யார் அறிவுடையவர்கள் வர்ணிக்கிறான்? அல்லாஹ் அல்லதீன யூஃபூன பி அஹ்திலா வலா யன்குலுனல் மீசாக், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவார்கள், அந்த உடன்படிக்கையை மீற மாட்டார்கள். வல்லதீன யஸ்லூன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல, அல்லாஹ் யாரை சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அப்படிப்பட்ட உறவுக்காரர்களை சேர்ந்திருப்பார்கள், அரவணைப்பார்கள். உறவுக்காரன அல்லாஹ் சேர்ந்திருக்க சொல்றான், என்ன பிரச்சனை வந்தாலும் சேர்ந்திருப்ப. இவன் என்ன சொல்லுவான்? உறவை துண்டிச்சு வாழ்றதான் மானமரியாதம்மா, போகாதடா அந்த வீட்டுக்கு போகாத, உன்னதான் மதிக்கல இல்ல பிறவிக்கு போற, அப்பதான் அறிவாளிமா. இவன் போய்கிட்டே இருந்தான்னா மானம் கட்டவன், இவனுக்கு ரோசமும் இல்ல மானமும் இல்ல, போய்கிட்டே இருக்கான்னு சொல்லி திட்டுவான். அல்லாஹ் சொல்றான், அவன் திட்டுனாலும் ஏசினாலும் பேசினாலும் நீ அவங்க கூட சேர்ந்துகிட்டே இரு, எவன் உறவினர்களை அனுசரிக்கிறானோ அவன் அறிவாளி. ரப்பகம், தமது இறைவனை யார் பயப்படுகிறானோ அவன் அறிவாளி. இப்ப போய் சொல்லணும்னு வச்சுக்கோங்க பகுத்தறிவாளின்னு சொல்லுவான். இறைவனை பயப்படுறதா அப்படின்னா யார? இறைவன் ஒருத்தனை இல்ல பிறகு இல்ல அவனை போய் பயந்துகிட்டு இருக்க அப்படி அவன் கேட்டா அவன் ரொம்ப பகுத்தறிவு பூர்வமா சிந்திச்சு சொல்றதா சொல்லிவிட்டு இறைவனே இல்ல பிறகு இறைவனுக்கு பயந்துகிட்டு இருக்க இறைவன் நினை பாத்தியா? உங்க அத்தை பார்த்தாரு இல்ல, உங்களுக்கு போய் தந்த அஜர்த்தி யாராவது கடவுளை பார்த்துட்டு வந்து எந்த இல்ல, எல்லாத்துக்கும் சொன்ன ரசூல்லாவா உங்க மூமன் நபியாவது பார்த்தாரப்பா, ஒருத்தரும் பாக்கலையா? ஒருத்தருமே பாக்கல, எங்குமே இல்ல, அவரை போட்டு கடவுள் கடவுள் சொல்லிட்டு அவருக்கு போட்டு பயந்துகிட்டு இருக்கியம்மா. நம்ம என்ன பார்ப்போம்? இதை கண்ணால பார்த்து நம்மனா தான் ஒருத்தர் ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லுவியா? உனக்கு தெரியலாட்டி எனக்கு பேர் இல்லைன்னு அர்த்தமா? கண்ணால பார்த்துதான் நம்புறேன்னு சொல்லி சொன்னா உலகத்துல எத்தனையோ ஆடும் மாடும் கண்ணால பார்த்து நம்பிக்கிட்டு இருக்குது. என் வீட்டுல நான் ஒரு மாடு வளர்க்குறேங்க, பாட்டுக்காரன் எங்க வீட்டுல மாடு வளர்த்த உண்மைதான் போயில்ல, மாடு வளர்க்குறேன், வளர்த்தாங்க எங்க அத்தா மலை புரிச்சு நிறைய வச்சு வளர்த்தாங்க, இப்ப ஒண்ணு இல்ல. என்ன ஆகி போச்சு, அவுத்து விட்டேன் மலைக்கு போகுது, மலைக்கு போன மாடு காலையில அவுத்து விட்டேன், மலையில போய் சுத்தமா நல்லா மேய்ஞ்சு விட்டு 5 மணிக்கு தெருக்குள்ள வருது, தெருவுல லைனா ஊடு இருக்குது, கரெக்டா எந்த வீட்டுக்குள்ள நுழையில, என் வீட்டுக்குள்ள கரெக்டா வந்து நுழையுது. எப்படி வந்து நுழைஞ்சிச்சு? கண்ணால பார்த்துதானே நுழைஞ்சிச்சு. இந்த வீடு நம்ம வீடு இல்ல, இந்த வீடுதான் நம்ம வீடு, இங்கதான் நமக்கு சாப்பாடு தர்றான், இங்கதான் நம்மளை கட்டி போட்டுருக்கான், இங்கதான் நம்ம கண்ணுக்குட்டிக்கு பால் தர்றதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கலாம், இவன் தான் நல்ல கோதுமை பிள்ளைக்கு வாங்கி போடுறான்னு சொல்லிட்டு கண்ணை பார்த்துதானே அளந்துச்சு. அப்ப மாடு பார்த்து ஒரு ஒரு மேட்டரை தீர்வு பண்ணுது, இவன் என்னுடைய யஜமானன், இது நான் வசிக்க வேண்டிய வீடு, நான் ஒரு ஆட்டுக்குட்டி வளர்க்குறேங்க, ஆட்டுக்குட்டி அவுத்து விட்டு நான் சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கிறேன், பார்த்தா ஆட்டுக்குட்டி என் பின்னாடி வந்துகிட்டே இருக்கு, ஒரு 100 பேர் நிக்கிறானுவா கூட்டத்துக்குள்ள நுழையிறேன், 100 பேரை பார்த்த உடனே ஆடு குழம்பணுமா இல்லையா? ஏப்ப இவ்வளவு பேர் இருக்கிறானுல, நம்ம ஆள் யாருன்னு தெரியலையானு குழம்ப மாட்டேங்குது, கரெக்டா அப்படி நூல் பிடிச்ச மாதிரி நான் போன லைன்ல வந்துகிட்டே இருக்கு.
என்ன அந்த ஆடும் என்ன கண்ணை பார்த்து தான் நம்பிச்சு, கண்ணால பார்த்து இவன் என் முதலாளி, அந்த மாடும் கண்ணால பார்த்து இது என் ஊடு அப்படின்னு நம்பிச்சு. நீனும் கண்ணால பார்த்து தான் நம்புவோம்னா அந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கும் மனுஷன் பகுத்தறிவு சொல்லிட்டு உனக்கும் என்ன வித்தியாசம்? பகுத்தறிவு பகுத்தறிவுங்கிறல்ல, பகுத்தறிவு வச்சு நம்பணும்னா வேற ஸ்டேஜ் அப்பா. கண்ணால பார்க்காததையும் நம்புவதற்கு பேர் பகுத்தறிவு. பகுத்தறிவுனா கண்ணுக்கு தெரியாததையும் சேர்த்து நம்பருக்கு பேர் பகுத்தறிவு. இவன் சொல்லுவான் அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு கடவுளே இல்லைன்னு மறுப்பான், என்ன கண்ணால பாக்கலையா? அல்லாஹ் சொல்றான், எவன் கடவுளை பயந்தானோ அவன் தான் அறிவாளி. மறுமை நாளுடைய தண்டனைக்கு கேள்விக்கு யார் பயப்படுகிறாரோ அவன் அறிவாளி. வல்லதீன சவர் உபுத்துகா வஜிஹி ரப்பிஹிம், தமது இறைவனின் பிரியத்தை நாடி அகாமு சலா தொழுகையை நிலைநாட்டுபவர் அறிவாளி. வாத்து ஜகா ஜகாத்தை வழங்குபவர் அறிவாளி. வ எதிரவுன பில் ஹசனத்திஸ் வ அம்பகூ மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரம் வ அலானியா, இறைவன் கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் யார் செலவிடுகிறாரோ அவர் அறிவாளி. செலவு பண்றவனுக்கு இப்ப நம்ம ஊர்ல உலகத்துல பேரனா, எவன் அள்ளி அள்ளி கொடுத்தானோ அவன் வாழ தெரியாதவன், அவனுக்கு அறிவில் இப்படி கொடுத்துட்டா நீ ஒண்ணும் இல்லாம போயிருவேன், ஓட்டாண்டியா போயிருவேன் அப்படிதான் நம்ம சொல்றோம். அல்லாஹ் சொல்றா நீ கொடுத்து பாடுறா, எம்ஹல்லாஹு ரிபா வயிறுபி சதகாத், அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான் தர்மத்தை வளர்க்கிறான். நீ கொடுத்த உடனே காலி ஆயிரும் நினைப்ப, கொடுத்துட்டு உனக்கு இல்லாம போயிரு நினைப்ப, ஆனால் கொடுத்தால் கொடுக்க கொடுக்க மேலும் மேலும். மோன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள், இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குறானில் அறிவியல் சான்றுகள் பாகம் ஒன்று, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குறானின் அறிவியல் சான்றுகள் பாகம் இரண்டு, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாம் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குப்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம் ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் பத்து அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் வில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லீக் தகவலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனநம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்ட தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஇன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய சிடி டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன், 83/3 மூர்திரு, முதல் மாடி, மன்னடி, சென்னை 1, போன் நம்பர் 6569-0810. வளர்ந்து கொண்டே இருக்கும் குடுக்க சொல்றவனுக்கு அறிவாளி. கொடுக்க சொன்னா இவன் என்ன பண்ணுவான், மத்தவன்ட்ட இருந்து சுரண்டதுக்கு பிளான் போட்டு இருக்கான். நம்மளு எப்படிறா அடுத்தவன் காசு அடிக்கலாம், எப்படி சுருட்டி நம்ம வீட்டுல நம்ம பேங்க் பேலன்ஸ இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதுல பிளான் போட்டு இருக்கான். எந்த அளவுக்குனா, ஒருத்தன் மாதிரிதான் ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட் தயார் பண்றதுக்காக வேண்டி மூணு நாட்டு காரண்ட போய் டெண்டர் கேட்டிருக்கான், எப்ப எவ்வளவு ஆகும் லிஸ்ட கொடுங்க அப்படின்னு. ஒருத்தவன் தான் ஜப்பான் நாட்டுக்காரன், இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னா குறைந்தபட்சம் எனக்கு 500 ரூபா தேவை அப்படின்னா, சரி நீ இரு அப்படின்னு அடுத்தவன்ட்ட போய் நீ சொல்லுங்க ரஷ்யாக்காரன் போய் இது செய்யறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு. அவன் சொன்னா எனக்கு ஒரு 800 ரூபா வேணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட வந்துட்டான், அவன் நீ சொல்லுப்பா எவ்வளோப்பா வேணும், எனக்கெல்லாம் 2500 ரூபா இல்லாமல் இந்த காரியத்தை முடிக்க முடியாதுங்க. ஆனால் பாருங்க அவன் 500 ரூபாய்க்கு செய்யறாங்களா, இவன் 800 ரூபாய்க்கு செய்யறாங்களா, நீ மட்டும் என்னடா 2500 ரூபா கேட்கற, அப்படி என்னடா நீ பண்ண போற, அவன் பண்ற மாதிரி தானே பண்ண போற, ஏன்டா இப்படி கேட்கற அப்படின்னா, விவரம் தெரியாத உனக்கு, உனக்கு 1000 ரூபா எனக்கு 1000 ரூபா, 500 ரூபாய்க்கு சப்பாங்கார கையில கொடுத்தோம்னா நீட்டா பொருள் செஞ்சு கையில கொடுத்துட்டு போறான். நான் இல்ல லூசா, விவரம் தெரியாதவனா, 2500 கேட்கறதுக்கு விவரம் இல்ல. இப்படி அடுத்தவங்க ஆசை சுள்ளையில போட்டோம்னா இவன் அறிவாளியான், தான் வச்சிருக்கிற பொருளாதாரத்தை மத்தவனுக்கு வந்து தலையில எவன் வச்சு கட்டுனானோ
ஓட்ட பொருள் ஒண்ணுக்கும் யூஸ் ஆகாது ஆதத்துக்கு கொண்டு போய் வச்சு சூப்பர் பொருளுங்க பயங்கரமா இருக்கும் இதெல்லாம் பாருங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவுத்து விட்டு அவன் தலையில வச்சு கட்டியாச்சுன்னா என்ன பிசினஸ் மேனுங்க என்ன பிசினஸ் மேனு அவங்க பெரிய அறிவாளி பிசினஸ்ல கரகண்டவர் அல்லாஹ் சொல்றான் அம்பக்கும் இம்மா ரசத்தனாகும் சிரம் வாழானியா ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் இறைவன் அவர்களுக்கு வழங்கி இருக்கிற செல்வத்தை செலவழிப்பவன் அறிவாளி என்ன நாளை மறுமையில அவனுக்கு தான் கிடைக்க போகுது கஞ்சத்தனம் பண்ணவனுக்கு கிடைக்காது ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் என்ன பண்ணுவானா ஒரு ரெண்டு மலக்கை இறக்கி வைப்பானா அந்த மலக்குகளுக்கு டியூட்டி என்ன தெரியுமா ரெண்டு பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை ஒரு மலக்கு சொல்வாராம் டெய்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க டெய்லி இது நடக்கும் அல்லாஹும் ஆத்தி முன்ஃபிகன் கலபா இறைவா யார் செலவழிக்கிறாரோ அவருக்கு அதை போன்று பகரத்தை நீ கொடு எக்ஸ்ட்ரா கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாராம் இன்னொருத்தர் என்ன பண்ணுவாராம் அல்லாஹும் ஆத்தி முன்ஃபிகன் தலஃபா யார் யாரெல்லாம் யார் தனது கையிலே செலவழிக்காமல் தடுத்துக் கொள்கிறாரோ அவருக்கு அதிலே நீ பறக்கத்தை அழித்து விடு அந்த செல்வத்தை குறைச்சு விடுமானாம் மலக்கு சொல்வாராம் மலக்கு சொல்வாருனா அல்லாவே சொல்ல வச்சிருக்கணும் அப்ப கண்டிப்பா அல்லாஹ் செய்வான் அர்த்தம் கொடுக்க கொடுக்க வளரும் எடுக்க எடுக்க நீங்கள் மேலும் மேலும் அது வளர்ச்சியை தந்து கொண்டே இருக்கும் கஞ்சத்தனம் பண்றதுதான் அறிவுக்கு அறிவு கட்டத்தனம் யார் அள்ளி கொடுக்கறாங்களோ அது அறிவாளி அப்படிங்கிறான் கடைசியா சொல்றான் எதிர ஊன பில் ஹசனத்தி செய்யத்தி உலாய்க்கலகம் நோக்குபத்தார் யார் தீமைகளை நன்மைகளை கொண்டு தடுக்கிறார்களோ அவர்கள்தான் நாளை மறுமைக்குரிய அந்த சூனத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லி திருமறை குரான் அறிவாளிகளின் பட்டியலை பேசுகிறார் இப்ப நாம என்ன பார்க்கிறோம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை எதிரிக்கு உதவி செய்வது என்பது நமக்கு தீங்கிழைத்தவனுக்கு நன்மை செய்வது என்பது ரொம்ப சிரமம் தான் ஆனாலும் அந்த சிரமத்தை நீங்கள் கையில் எடுத்தால் பொறுத்தால் உறுதி கொண்டால் நான் எனக்கு அநீதம் இழைத்தவனுக்கு நன்மை செய்வேன் என்று அந்த காரியத்தை நீங்கள் கையில் எடுத்து செய்ய ஆரம்பித்தால் அதுக்கு இருக்கிற கிரேடே தனியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் மன்னிக்கும் தன்மையையும் அள்ளி கொடுக்கிற தன்மையையும் அவர்களுக்கு தீங்கிழைத்தவருக்கு நன்மை செய்கிற தன்மையையும் பார்க்கிற பொழுது பிரமித்து போகிறோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்குள் வருகை மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பாக காபத்துல்லாவிலே சென்று இறைவனை வணங்கி வழிபட்டு வரலாம் என்று சொல்லுகிறார்கள் காபத்துல்லா பூட்டப்பட்டிருக்கிறது அங்கு காவலரிடத்திலே போய் கேட்கிறார்கள் சாவி கொடு நான் இறைவனை தொழுதுவிட்டு செல்ல வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார்கள் அவர் அனுமதி மறுக்கிறார் உனக்கு எல்லாம் தொழுவதற்கு இங்கே இடம் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் உஸ்மானே அவர் பேர் உஸ்மான் உஸ்மானே இன்னைக்கு அல்லாஹ் உங்களுக்கு சாவி கொடுத்திருக்கான் ஒரு நாள் எங்கையில கொடுப்பான் குட் பை என்று போயிட்டாக ரசூலுல்லா அதே போன்று ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது எதிரி நாடு கத்தியின்றி ரத்தமின்றி அற்புதமான முறையிலே அப்படியே நபி அவர்களின் கரத்திலே வெற்றி கனியை ஈட்டி கொடுக்கப்படுகிறது நபி அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள் காபாவிற்குள் நுழைய வேண்டும் அழைத்து வாருங்கள் உஸ்மானை நடுநடுங்கி கொண்டு மாட்டிக்கிட்டோம் அப்பதான் நினைவு வருது ஆஹா கேட்டாரா கொடுத்திருந்தா கொஞ்சம் நெஞ்சமா இறக்கப்படுவாரு நாம பெரிய மேதா விலாசத்தை காட்டிக்கிட்டோமே என்ன ஆகுமோ தெரியலையே நடுங்கிக் கொண்டே வருகிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் பெற்ற அந்த சாவியை கொண்டு பள்ளியில் சென்று தொழுது முடித்து விட்டு மீண்டும் வந்து அவரது கரத்திலே கொடுக்கிறார்கள் வைத்துக்கொள் உனது கரத்திலே இந்த காபாவின் சாவி இருக்கட்டும் எப்படி மனசு வந்துச்சு அடிக்க நினைப்போம் நம்ம என்ன நினைப்போம் என்ன துன்பங்களையும் தொல்லைகளையும் கொடுத்த அபு சுஃபியான் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே அபு சுஃபியானின் வீட்டிற்குள் நுழைந்து கொள்கிறாரோ அவருக்கு நான் பாதுகாப்பு அளிக்கிறேன் எவ்வளவு பெரிய மகத்துவம் பாருங்க எவ்வளவு பெரிய கிரேடு கொடுக்கறாங்க பாருங்க சில பேரை கொல்றதுக்கு ஆணை போட்டாங்க அவனை வந்து உசுரோடு இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாத அளவுக்கு மார்க்கத்துக்கு துரோகம் செஞ்ச பெரிய குற்றங்களை ஈடுபட்டாங்க அதையும் தாண்டியவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குகிற பொழுது யாரெல்லாம் அபு சுஃபியானின் இல்லத்திற்குள் நுழைகிறார்களோ அவர்களுக்கு நான் பாவ மன்னிப்பு பொது மன்னிப்பு வழங்குகிறேன் எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு அது மாத்திரமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழரின் வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க அவங்களுடைய தாய் யாரும் இஸ்லாத்துக்கு வரல இன்னைக்கு நாம நடைமுறையில எத்தனையோ சகோதரர்களை பார்க்கிறோம் மாற்று மதங்கள்ல இருந்து இஸ்லாத்துக்கு வர்றாங்க குடும்பத்துல பல பேர் இஸ்லாத்தை ஏற்காம இருக்கிறாங்க இந்த கண்டிஷன்ல அவங்களுடைய வீட்டுல எப்படி இருக்கும் அவங்க அனுபவிக்கிற கஷ்டம் தான் பாருங்க ரொம்ப சிரமம் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு துளுக்கு போய் வந்துட்டான் மதத்தை விட்டு போயிட்டான் நம்மளை கேவலப்படுத்திட்டான் நீ வீட்டுல இருக்காத எவ்வளவு பிரச்சனை பண்ணுவாங்க இது சராசரியா நடக்கும் இதே வேளை அபு ஹுரைரா வீட்லயும் நடக்குது எப்ப பார்த்தாலும் ஒரே திட்டிக்கிட்டே இருப்பாங்க இப்படி பேட்டியடா இப்படி பேட்டியடா அவங்க அம்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க
இவங்க என்ன பண்ணுவாங்க, எப்ப பார்த்தாலும் அம்மா விட்டு அம்மா இஸ்லாத்துக்கு வந்துரு இஸ்லாத்துக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க அம்மா திட்டுற திட்டிக்கிட்டே இருப்பாங்க, இப்படியே காலம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் என்ன அப்படின்னா, அந்த அம்மா திட்ட ஆரம்பிச்சாங்கன்னா திட்டுற திட்டு பூரா ரசூலுல்லாஹ்க்கு போய் விழுது. ஒருத்தர் ஒரு ஒரு பிள்ளை ஒருத்தர் நல்லா இருக்கான் வச்சுக்கோமே, நல்லா தான் இருந்தான், பக்கத்து வீட்டுக்காரன் கூட சேர்ந்தான், அந்த பையன் இவனை பல இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போய் கெடுத்து பம்பாக்கி தான் வச்சுக்கோங்க, திட்டு எங்க போவோம், நல்லா தானே இருந்தா பண்ணி கூட சேர்ந்து பீச்சின மாதிரி அவங்க கூட போய் நீ சேர்வியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டுவாங்களா இல்லையா. அதே மாதிரி இந்த அம்மா என்ன பண்ணி விட்டாங்கன்னா, அந்த இஸ்லாத்தின் மீதும் தனது மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மீது அந்த கோபத்தை நபி அவர்களின் மீது திருப்பி, அந்த மனுஷன் வந்ததுனால தான் கெட்டு போச்சு குட்டி சோறா போச்சுன்னு ரசூலுல்லாஹ்வை பார்த்து திட்ட ஆரம்பித்து விடுகிறார். அந்த திட்டுகின்ற பேச்சை கேட்பதற்கு இவருக்கு மனமில்லை, கண்களில் கண்ணீர் கொப்பளிக்கிறது, உள்ளத்திலே கோபம் வெகுண்டு எழுகிறது, தனது தாயாராக போய்விட்டார். என்ன என்ன வேணாலும் திட்டு, நான் உயிருக்கும் மேலாக மதிக்கிற நபிகள் நாயகத்தை திட்டுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன், தாயே நிறுத்துங்கிறாரு. அந்த அம்மா நிறுத்துற மாதிரி தெரியல, கோபம் வருது, கோபத்தை என்ன பண்றது, அம்மா வாயிட்டாங்க, கையை அடிக்கவும் முடியல, இல்லாட்டி மத்தாள் இருந்தா போட்டு வாங்கிருப்பாரு. ஏன்னா சஹாபாக்கள் காலத்துல அப்படி நடந்திருக்கு, ஒரு ஆள் இப்படித்தான் என்ன பண்ணிட்டாரு, ரெண்டு ஒரு யூதரும் ஒரு சஹாபியும், அவன் வந்து சொல்லியிருக்கான், பெரிய ஆளு யாரு தெரியுமா, எங்க மூசா தான், அவள் தான் பெருசு அப்படின்னு. மூசா நம்மளும் ரெண்டு பேரும் ஈக்குவலா மதிக்கிறோம், ரசூலுல்லாஹ்வும் மூசா நபி எல்லாரும் ஈக்குவல் நபிமார்கள், அத்தனை பேரும் அவனுடைய நபிமார்களுக்கு மத்தியில எந்த பிரிவினையும் காட்ட மாட்டோம், இது நம்முடைய நம்பிக்கை. அந்த ஆள் வந்து என்ன பண்ணிவிட்டான், பெரிய ஆள் யாரு தெரியுமா, மூசா தான் பெருசா அப்படின்னு. மூசா பெருசா, ஏ முகமது தான் பெருசு, மூசா பெருசு. இந்த சஹாபி விட்டாரு ஒரு குத்து மூங்குல, தகாறு ரத்தம் வடி ஆரம்பிச்சு, பார்த்தா போல போலன்னு கொட்டுது, நேர கம்ப்ளைண்ட் ரசூலுல்லாக்கு வந்துட்டு. எனதுனா ரசூலுல்லா நீதமான ஆள், அடி வாங்கிவிட்டு அடி வாங்கினவரே கம்ப்ளைண்ட் ரசூலுல்லாட்ட கொண்டு விட்டாரு. யார் ரசூலுல்லா பாருங்க உங்க ஆள் இப்படிலாம் அடிச்சு விட்டான் அப்படின்னு ரசூலுல்லா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, என்னடா இது, ஏ யார் லாத்து ஹையூனி பி மூசா, மூசா விட என்ன சிறந்தவன் சொல்லாதேப்பா, எல்லாரும் ஈக்குவல் தான் அப்படின்னு அந்த முஸ்லீமை திட்டி சஹாபி அந்த யூதருக்கு ஆதரவாக பேசி ரசூலுல்லா அனுப்பி வைக்கிறாங்க. சஹாபாக்கள் இப்படிப்பட்ட ஆள் விட்டானே, ஏதாவது ரசூலுல்லா பேர்ல மட்டும் ஏதாவது மிஸ்டேக் பேசினா விட்டு வைக்க மாட்டாகா, இப்போ விட்டு வைக்க கூடாது நினைச்சாலும் பேசுறது அம்மாவாயிடுச்சு. அம்மாவை என்ன பண்றதுன்னு தெரியல, உள்ளம் குமுறுது, கண்கள் கண்ணீரை வடிக்கிறது, அந்த வேகம் தாங்க முடியாமல் தனது வீட்டிலிருந்து ஓடோடி வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்திலே அழுதவராக தேம்பியவராக வந்து நிற்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவரை ஆற தழுவி அணைத்து கேட்கிறார்கள், அபூ ஹுரைராவே என்ன நடந்தது சொல்லும், என்ன ஆச்சுப்பா, ஏன் அழுகுற சொல்லு, சொல்ல நினைக்கிறாரு. துக்கம் தொண்டையை அடைக்கிறது. நபி அவர்களை அவருடைய தாயார் பேசிய பேச்சுக்களை நினைத்து நினைத்து அவருடைய உள்ளம் மேலும் மேலும் வருந்து தொடங்குகிறது. நபி அவர்கள் ஆற அமர்த்தி விவரத்தை சொல்லு சொல்றாரு. யார சொல்லலாம், எங்க அம்மா இப்படி உங்களை திட்டிவிட்டாங்க, இந்த கேள்விலாம் கேட்டுவிட்டாங்க, எல்லாத்தையும் சொல்றாரு, இப்படிலாம் திட்டாங்க, அதை என்னால தாங்கிக்க முடியல, இப்படி என்ன பத்தி ஒருத்தர் வந்து சொன்ன நான் என்ன செய்வேன், அப்படியே திட்டுனா வரட்டும் பாத்துக்கிறேன், ஒரு நாளைக்கு வரமலா இருப்பான், நான் ஆளை செட்டப் பண்ணி வச்சு அவன் நாக்கறுத்துறேன்னு முடிவு பண்ணுவேன். நானு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ஆளை அமைதிப்படுத்தி இருப்பா, பொறுமை சரி, என்ன தானே திட்டாங்க, விடுப்போம், என்ன தானே திட்டினாங்க, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சமாதானம் சொல்றான். அப்ப அபூ ஹுரைரா சொல்றான், யார சொல்லலாம், அல்லாஹ்விடத்துல எனக்கு எங்க என்னுடைய தாயாருக்காக வேண்டி நீங்க துவா செய்ய, உது உம்மா அபூ ஹுரைரா, அல்லாஹ் அபூ ஹுரைராவுடைய உம்மாவுக்கு இறைவன் ஹிதாயத்து கொடுக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் யார சொல்லலாம் அப்படிங்கிற உடனே அல்லாஹ்விடத்துல கையேந்தி, அல்லாஹ் அபூ ஹுரைராவுடைய உம்மாவுக்கு நீ ஹிதாயத்தை கொடுன்னு துவா செய்றா, அந்த ஏக்கத்தோட மன வருத்தத்தோட அப்படியே வெளியில இறங்கி நடந்து வர்றார். மீண்டும் வீட்டுக்கு வருகிறார், வீட்டுக்குள்ள அவங்க அம்மா குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வெளியில தண்ணி சத்தம் சலசலன்னு கேக்குது, குளிக்கிற தண்ணி சத்தம் கேட்கும்ல கேக்குது, உள்ளுக்குள்ள இருக்கிற அம்மாவுக்கு இவர் வந்துட்டாருன்றது தெரியுது. இந்த வாசல சத்தத்தை செருப்பு சத்தத்தை வச்சுக்கிட்டு அபூ ஹுரைரா வந்துட்டா அவள இருக்குன்னு சொல்லிட்டு, எப்ப அபூ ஹுரைரா நீ அங்கேயே நில்லு நான் வர்றேன் அப்படின்ட்டு அந்த அம்மா குளிச்சு விட்டு வேக வேகமா வெளியே வர்றாங்க. வெளியே வந்தா வந்த உடனே தனது மகனுடைய கரத்தை தழுவி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி திருக்களிமாவை மொழிந்து, நான் இஸ்லாத்தினுள் இழைகிறேன், இதுதான் சத்திய மார்க்கம் என்று உணர்ந்து கொண்டேன் சொல்லிட்டு அங்க துவா, மறுநிமிஷம் இங்க பதில் கிடைக்குது. இவருக்கு நான் அப்படி நம்ப முடியல, சந்தோஷம் தாங்க முடியல, மீண்டும் கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாக பெருக்கெடுக்க ஓடோடி வருகிறார். யார் ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ் என்று அழுது புலம்பியவராக நபி அவர்கள் மீண்டும் கேட்கிறார்கள், என்னப்பா நடந்தது, இப்பந்தானே போன, திரும்ப இதுக்கு அழுதுகிட்டு வர்ற, அபிஷர் யார் ரசூலுல்லாஹ், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் யார் ரசூலுல்லாஹ், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களின் பிரார்த்தனையை அங்கீகரித்து என்னுடைய தாய்க்கு இறைவன் நேர்வழி காட்டிவிட்டான், அவர்கள் இஸ்லாத்தில் நுழைந்து விட்டார்
பிறந்தநாள் என்று சொல்லி கண்ணீர் ததும்ப இறைத்தூதரின் சன்னிதானத்திலே அவர் அழுது புலம்ப சந்தோஷத்தை வெளிப்படுத்தி நபி அவர்களிடத்திலே பேசுகிறார். ரசூலுல்லாவுக்கு சந்தோஷம், ஒரு திருச்சாத்துக்கு வந்தா ரசூலுல்லாவுக்கு கேட்க வேணும், அதுதானே ரசூலுல்லாவுடைய பெரிய விருப்பம். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்துக்கு சந்தோஷம். உடனே சொல்றாரு, ரசூலுல்லா எங்க அம்மாவுக்கு இந்த துவா செஞ்சீங்க, அல்லாஹ் அங்கீகரிச்சுக்கிட்டான், இன்னும் துவா செய்யுங்க, என்னையும் என்னுடைய தாயாரையும் இந்த மூமின்களுக்கு பிரியமாகவும் மூமின்களை நான் எனக்கு பிரியமானதாகவும் அல்லாஹ் ஆக்கி தரட்டும்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல துவா செய்யுங்க அப்படின்னு அபூ ஹுரைரா கேட்கிறாரு. ரசூலுல்லாவும் அதற்காக துவாவை செய்து முடிக்கிறார்கள் என்ற வரலாற்று நிகழ்ச்சியை பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம், அவங்களுக்கு இதாயத்து கொடுத்தது அல்லாஹ்வுடைய நாட்டம், அது வேற. மேட்ரு என்னன்னா நல்ல திட்டுறாங்க, திட்டுற பொம்பளை தெரியுது. நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம், ஒரு கால் இஸ்லாத்துக்கு வர்றத வர்ற மாதிரி இருந்தா கூட இவன் எல்லாம் வர வேண்டாங்க, இருக்கிறவனையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிடுவான்னு சொல்லிட்டு அவன் மேல கோபம் இருந்துச்சுன்னா சொல்லுவோம். கோபப்படுகிற சூழ்நிலை என்ன, இந்த அளவிற்கு திட்டிய ஒரு பெண், அந்த பெண்ணுக்காக ஹிதாயத்தை வேண்டி பிரார்த்திக்கிற மனம் எப்படி வந்தது, வரணும் அப்படி. எனக்கு தீங்கிழைத்தாலும் பரவாயில்லை, எனக்கு அநீதம் செய்தாலும் பரவாயில்லை, கண்டிப்பாக நான் அந்த குற்றத்தை மன்னித்து அவர்களுக்கு நன்மையை பகரமாக்குவேன் என்று இறைவன் சொல்லுகிற அடிப்படையில் தீமைகளை நன்மைகளை கொண்டு தடுத்து நிறுத்துங்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கேட்டு பாதிப்புக்கு ஆளான நாம் பல்வேறு நிலைகளில் பல்வேறு மனிதர்களில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் அந்த அநீதியாளர்களுக்கு அன்பளிப்பாய் நன்மைகளை பரிசலித்து இம்மையிலும் மறுமையிலும் நல்லோர்களின் கூட்டத்திலே அறிவாளிகளின் கூட்டத்திலே சேர்வதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட நல்லவர்களை தந்தருள்வானாக. வாஹ்ரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்